அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இதனை ஆரம்பிக்கின்றோம். என் பெருமானார் நபிகள் முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துவா பரக்கத்தை கொண்டும் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சரித்திர வரலாறு இந்த நவநாகரிகமான உலகத்தில், அதாவது தீனை இழந்து வீணான வழியிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆகர் ஜமாவான இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது பெண்களிலேயும் அவுலியாக்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த முறையில் பெண்களில் அவுலியாவாக இந்த உலகத்தில் திகழ்ந்த ஆன்மீக சக்தியோடு ஆண்டவனை அல்லும் பகலும் தியானித்து வணங்கி வந்த அந்த அற்புத தாயாகிய ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த அவுலியாவின் சிறப்பு தங்கி அந்த பெண்மணியினுடைய ஒரு வரலாறினை பற்றி இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆகவே தயைகூர்ந்து பெரியார்களும் தாய்மார்களும் சற்று நேரம் உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து இந்த உத்தமஸ்ரீயின் உயர்ந்த பண்பும் உள்ள அச்சமும் ஆண்டவனின் இறைநேசமும் பொருந்திய இறைநேச காதலர்களில் இந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் தன்னை ஆண்டவனுக்காக எந்த முறையில் இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்தார்கள், தன்னை ஆட்படுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை எவ்வாறு அடைந்தார்கள் என்று ஒரு சிறப்பை சிறிது நேரம் இருந்து எல்லாரும் இருந்து சிறப்புற கேட்டுச் செல்லுமாறு வேண்டிக் கொண்டு வரலாறினை துவங்குகின்றோம். பசரா என்ற நாடாதிலே ஏழ்மையாய் சுமாயிலும் மறவாமலே அல்லும் பகலுமாக ஆண்டவனின் வணக்கத்திலே இறையன்பை பெற்றிருந்தார் அந்த இஸ்மாயில் என்பவரும் பசரா என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்த ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநேச செல்வர் இறையருளை பெற்ற அந்த நல்லடியார் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையோடு வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அவர்களுக்கு மூன்று பெண்மக்கள், அதற்கு அடுத்தபடியாக நான்காவது பெண்ணாக வயிற்றிலே கருவுற்றிருந்த அந்த காலத்தில் அந்த பெண்மணி அவர்கள் நிறைவு பெற்று பிரசவிக்கின்ற ஒரு நேரம், அந்த பிரசவிக்கின்ற நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் எந்த விதமாவுடைய ஒரு ஆதரவோ எந்த விதமாவுடைய ஒரு ஆதாரமோ உண்பதற்கோ உடுத்துவதற்கோ வீட்டிலே விளக்கு எரிப்பதற்கோ எந்த விதமாவுடைய ஒரு வசதியும் இல்லாத தன்மையில ஏழ்மையிலையும் ரொம்ப ஏழ்மையான முறையிலே அவங்களுடைய குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே அந்த தாயவர்கள் நான்காவதாகத்தானே ஒரு அழகான பெண் பிள்ளையைத்தானே பெற்றெடுத்தார்கள். பெற்ற அந்த பெண்மணிக்கு அந்த தாயும் தந்தையும் பெயர் சூட்டினார்கள். அவங்களுக்கு பிறந்த அந்த நாலாவது பெண் பிள்ளையாக பிறந்ததுனால அவர்களுக்கு ராபியா என்பதாக பெயர் சூட்டினார், நாலாவது பெண் என்பதாக. அப்படி பிறந்த அன்று இரவு அவங்களுடைய வீட்டில் எரிப்பதற்கு விளக்குக்கு எண்ணெய் கிடையாது. அந்த பச்சிளம் குழந்தையை
குளிரால வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த குழந்தையை போர்த்திக் கொள்வதற்கு அவங்களுடைய வீட்டிலே துணி கிடையாது. இந்த நிலையிலே இருக்கின்ற அந்த பிரசவித்த அந்த தாய் சொல்லுகின்றார், என்னுடைய அன்பு நாயகரே, குழந்தை இருட்டிலே கிடக்கின்றது, ஆனால் குளிரிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைக்கு போர்த்திக் கொள்வதற்கு துணி கிடையாது. இப்பேருக்கொற்ற ஒரு வறுமையான நிலையில் நாம் வாழ்கின்றோம். ஆகவே அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் சென்றாவது இந்த இரவு நேரத்தில், அதாவது கொஞ்சம் எண்ணெயாகிலும் வாங்கி வாருங்கள், இந்த விளக்கை நாம் கொளுத்திக் கொள்வோம் என்று, விளக்கை நாம் பொருத்திக் கொள்வோம் என்று அந்த தாய் சொல்லுகின்றார். அது கேட்டு அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய பெரியவர் அவருடைய மனதில் என்ன எண்ணம் என்றார், பிறரிடத்தில் சென்று எந்த பொருளையோ எந்த ஒரு உதவியையோ நாம் நாடக்கூடாது, தேடக்கூடாது, நாம் வாங்கக்கூடாது. எந்த ஒரு உறுதி படைத்த உள்ளம் படைத்தவர் அந்த இஸ்மாயில். ஆனாலும் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு சொல்லை கேட்ட அவர்கள் வீட்டை விட்டு வெளியாகி கொஞ்ச தூரம்தானே சென்று அக்கம் பக்கம் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரவர்களுடைய வீடுகள் எல்லாம் அடைத்து கிடக்கிறதை கண்ணிலே கண்டி அருமை போரிந்தியதோரி சுமாயிலும் மனதிலே நினைத்திடுவார் என்ன செய்வோம் எது செய்வோம். மனைவி சொன்னது ஒரு புறம், மற்றொரு புறம் அவருடைய மன உறுதி. இதற்கு இரண்டுக்கும் மத்தியிலே வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எவ்வாறு போய் கேட்பது என்று தயங்கி அந்த பெரிய இஸ்மாயில் மீண்டும் திரும்பி வீட்டுக்கு வருகின்றார். வந்தவர்களை பார்த்த மனைவி கேட்கின்றார், என்ன காரணம், எதுவும் கிடைக்கவில்லையா என்று கேட்கின்ற பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் சிந்து சொல்லுகின்றார் பீவி, அதாவது நான் அக்கம் பக்கம் சென்றேன், எல்லா வீடுகளும் அடைத்து விட்டார்கள், எந்த விதமாவுடைய ஒரு ஆதரவை தேடி செல்வதற்கும் மார்க்கம் இல்லை, வழி இல்லை என்று சொன்னதும், எல்லாத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்ற எண்ணத்தோடு அந்த பெரியார் அன்றிரவு அவங்களுடைய வீட்டில் நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுடைய மினாமியத்தில் யார் அவர்களுக்கு தரிசனமாக இருந்தார்களேயானால் இந்த இருலோக ரட்சகர் என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றிடுவார் இஸ்மாயில் அவர்களையும். வள்ளல் முஹம்மது அவர்கள் வாய்விறந்து சொல்லிடுவார் மனது தயங்க வேண்டாம் அழகுள்ள இஸ்மாயிலே கேட்க வேண்டும் இஸ்மாயில் அவங்களுடைய மினாமியத்தில் நம்முடைய அருமை நபி தரிசனமாகி சொல்லுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பெயர் கொத்த ஒரு உண்மையாளர், இறைவன் மீது எவ்வளவு நேசம் உள்ளவர்கள், அருமநாயகத்தின் மீது எவ்வளவு அளவு கடந்த அன்புள்ளவர்கள், தன்னுடைய இந்த சத்திய சன்மார்க்கத்தினுடைய வழியை எந்த முறையில் அவர் பாதுகாத்தவர் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஏழ்மையான நிலையிலேயும் கூட, வறுமையிலேயும் ரொம்ப வறுமைக்குடியாக இருக்கின்ற அவர்களுடைய உள்ளத்தில் அந்த வறுமையையே அவர்கள் பொறுமை கொண்டு அதை பெருமையாக நடத்திய அந்த பெரியார் அந்த இஸ்மாயில் அவங்களுடைய மினாமியத்தில் நம்முடைய நாயகன் தரிசனமானார்கள். ஆகவே அவர்கள் தரிசனமாகி சொன்னார்கள், இஸ்மாயிலே கவலைப்படாதீங்க, உங்களுடைய மனதில் எதுவும் வருத்த வேண்டாம், நீங்கள் நாளை காலையில் எழுந்திரித்து இந்த பசரா நாட்டினுடைய அதிபதியாகிய அமீரிடத்திற்கு செல்லும், நீங்கள் போய் சொல்லுங்கள், அதாவது தினந்தோறும் என் மீது அவர்கள் சலபாத்து ஓதி வருவது பழக்கம், ஒரு நாள் என் மீது ஓத வேண்டிய சலபாத்தை மறந்துவிட்டார்கள், ஆகவே
அதையே நீங்கள் சேர்த்து ஓதிக்கொள்ளும்படி என்னுடைய ஒரு சலாத்தி அவர்களுக்கு சொல்லி வாருங்கள் என்று நம்முடைய அருமை நபி சொல்லி முடித்து சொன்னார்கள். நீர் அப்படி போய் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த அரசர் உமக்கு 400 தீனார் உமக்கு ஹதியாவாக தருவார்கள், அதை நீங்கள் சந்தோஷமாக பெற்று வாருங்கள் என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மினாமியத்தில் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே, இதை பார்த்த உடனே அந்த இஸ்மாயில் மட்டில்லாத மன மகிழ்ச்சி கொண்டு அது போன்றவர்கள் காலை தானே முடித்து காலை கடனை முடித்ததும் அந்த பெரியார் மனதிலே மட்டற்ற மன மகிழ்ச்சி. நம்முடைய மினாமியத்தில் நம்முடைய அருமநாயகம் தோன்றி நமக்கு நன்மாராயம் சொன்னார்களே என்ற நிறைவான எண்ணத்தோடு நாயகத்துடைய தூதாகத்தானே அந்த பஸ்ரா நாட்டினுடைய அதிபதி அமீருடைய அரமனைக்கு சென்றிடுவார். அந்த அழகுள்ள இஸ்மாயிலும் மன்னர் முன்னே சென்றிடுவார், அன்புடனே சலாம் உரைத்தார். பஸ்ரா நாட்டினுடைய அதிபதியினுடைய அரமனைக்கு சென்று அவர்களை கண்டு செல்லாம் சொன்னார். பிரிதி சொல்லி அந்த நாட்டின் அதிபதி அமீர் அன்போடு வரவேற்றார்கள். பெரியார் அவர்களே, எந்த நோக்கத்தோடு வந்தீர்கள் என்று கேட்க அப்பொழுது அந்த இஸ்மாயில் சொல்லுகின்றார், அதாவது மன்னரே, அமீர் அவர்களே, நீங்கள் தினந்தோறும் என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் சலவாத்து ஓதுவது பழக்கம், அதை நீங்கள் ஒரு நாள் ஓதாது மறந்துவிட்டீர்களா? அதை நீங்கள் சேர்த்து ஓதிக்கொள்ளும்படி அருமை நபி எனக்கு தரிசனமாகி சொன்னார்கள், உம்மிடம் வந்து சொல்லும்படியாக நான் அவர்களுடைய தூதாக வந்தேன் என்று சொன்னார். சொன்ன உடனே அந்த அமீர் அவர்கள் மட்டில்லாத மன மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அந்த இஸ்மாயில் அவர்களை தானே கட்டி பீடித்திடுவார், நெற்றியில் முத்தமிட்டார். நபியுட தூதாய் வந்த அவர்கள் அன்போடு அழைத்திடுவார். அந்த அமீருக்கு மட்டில்லாத மன மகிழ்ச்சி சந்தோஷம், கட்டி பிடித்தார், முத்தி முகர்ந்தார், நபியின் தூதுவராக வந்த பெரியாரே என்று அவர்களை போற்றி புகழ்ந்தார். அதே நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு சொல்ல முடியாத உவகை என்ன, நாம் ஓதிய சலவாத்து, நாம் அவராதாக ஓதி வந்த அருமநாயகத்தின் மோதி ஓதி வந்த சலவாத்தாக கூடியது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அருமநாயகம் பொருந்தி கொண்டார்கள் என்ற ஆவலில் சந்தோஷத்தில் 700 தீனார் வெள்ளி காசுகளை தான் எடுத்து அந்த அமீராக கூடியவர்கள் அங்கு இருக்கின்ற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அள்ளி அள்ளி ஆதியா செய்தார். அந்த பஸ்ரா நாட்டின் அதிபதியும் ஏழை நல்ல எளியவர்க்கு அள்ளி அள்ளி ஆதியா செய்தார். நம்முடைய செலவாத்து என்ற மன மகிழ்ச்சியில ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அள்ளி அள்ளி அவர்கள் ஹதியா செய்தார்களாம். அப்படி ஹதியா செய்த அந்த அமீர் 400 தீனார் எடுத்து இந்த இஸ்மாயில் அவர்களுடைய கையிலே கொடுத்து, அன்பரே, நபியின் தூதுவராக வந்த இனிய நண்பரே இஸ்மாயிலே, உங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அப்ப என்னிடத்தில் வாரும், நான் உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து வைக்கின்றேன் என்று அன்பு காணிக்கையாக 400 தீனாரையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்களாம். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பெரியார் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு தான் வந்து நடந்த செய்தியை தான் சொல்லி தானும் தன்னுடைய மனைவி மக்களுமாக சந்தோஷமாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு அங்கு எப்பேற்கொத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றதையானால் அந்த தாயும் தந்தையும் வயோதிக தன்மை அடைந்த அவர்கள் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவனுடைய அழைப்பிற்கு இணங்க அந்த தாயும் தந்தையும் தான் வபாத்தாகின்றார்கள், மரணிக்கின்றார்கள். அதன் பின்பு 4 பெண்மக்கள்
ராபியாவோடு சேர்த்து நாலு பெண் மக்கள். இந்த நாலு பெண் மக்களும் எந்த விதமாவுடைய ஆதரவு இல்லாதபடி, உபகாரம் இல்லாதபடி, அந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிப்பதற்கு சொந்த பந்தங்களோ இல்லாதபடி, அந்த பசரா நாட்டிலே பார்ப்போர் இல்லாதவர்களாக அனாதையாக அங்கும் இங்கும் தீரிந்திடுவார் அந்த எத்திமான குழந்தைகளும். பார்ப்போர் இல்லாங்க அனாதையாக பசரா நாட்டு வீதியிலே, பெண்மக்களும் பார்ப்போர் இல்லாத, கண்காணிப்போர் இல்லாத அநாத குழந்தைகளாக அங்கும் இங்கும் திரிந்தார்களா? அப்படி அலைந்து திரிகின்ற நேரத்தில் அந்த பச்சிளம் குழந்தைகளாகிய அந்த நான்கு பெண்களையும் பராமரிப்பதற்கு ஆள் இல்லாதபடி, பாதுகாப்பதற்கு ஆள் இல்லாதபடி, அந்த நான்கு பிள்ளைகளும் தான் தட்டுக்கிட்டு தடுமாறி திரிகின்ற அந்த நாளையில் அந்த பசரா நாட்டிலே கொடினமாவுடைய அதினமாவுடைய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. பஞ்சத்தினுடைய தன்மையினால அந்த பசரா நாட்டில யார் யாரையும் ஆதரிக்கவோ, உதவி செய்யவோ, உபகாரம் செய்யவோ முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நாட்டில கொடின பஞ்சம். இந்த பஞ்சத்துடைய தன்மையில அந்த பிள்ளைகளெல்லாம் தனித்தனியாக பிரிந்து விட்டது. ஒருவர் போனது ஒருவருக்கு தெரியாதபடி அந்த நான்கு பிள்ளைகளும் தனித்தனியாக பிரிந்ததில் இந்த ராபியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அந்த ஊரை விட்டு தனியாக பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனாக கூடியவன் இந்த ராபியா என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளையைத்தானே கையிலே பிடித்து அந்த மனிதனாக கூடியவன் கொண்டு சென்று ஒரு பெரிய ஒரு பணக்காரனிடத்தில் தானே கொண்டு போய் அடிமையாக விட்டிடுவான் அழகுள்ள ராபியாவை. நிலைக்குமே கொடுத்திடுவான் அவன் வேண்டிய பொருளும் கொண்டான். ராபியா என்று சொல்லக்கூடிய பெண் ஒரு பெரிய முதலாளி இடத்துல கொண்டு போய் அடிமையா விலைக்கு விற்று விட்டான், விற்று அவன் வேண்டிய பொருள் கொண்டான். ஆகவே அப்படி விற்கப்பட்ட அந்த ராபியா அந்த பணக்காரனுடைய வீட்டில் தான் போய் அவர்கள் இருக்கின்றார்கள். அடிமை என்றாலே பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமை. அடிமைக்கு ஆதரவு கிடையாது, அடிமைக்கு எந்த விதமாவுடைய சலுகை கிடையாது, அடிமைக்கு எந்த விதமாவுடைய ஒரு உதவி உபகாரம் கிடையாது. இந்த தன்மையில அந்த சிறுவயதாக இருக்கின்ற அந்த ராபியா அந்த பெரிய பணக்காரனுடைய அவனுடைய வீட்டில அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். அப்படி வர வேண்டிய நாளையில் அவர்கள் பட்ட கஷ்டமோ, அவர்கள் பட்ட துன்பமோ, அவர்கள் பட்ட துயரமோ சொல்லிக் கொள்ள முடியாது. ஒருவருக்கு அடிமை என்றால் அவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், அவர்கள் சொல்லிய வேலையை சரிவர முடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அடி கிடைக்கும், அவர்களுக்கு பேச்சு ஏச்சு கிடைக்கும், அவர்களுக்கு சொல்ல முடியாத கொடுமைகள் கொடுக்கப்படும். இத்தனையும் சகித்து கொண்டிருக்க வேண்டும் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிமையாக இருக்கின்ற அந்த ராபியா, அதாவது பூத்து குலுங்க வேண்டிய மலராக இருக்கின்ற அந்த அழகு பொருந்திய அந்த ராபியா, அது இளமையிலேயே கருகி அந்த மொட்டாகக்கூடியது கருகி விட்டது, துவண்டு விட்டது. இந்த தன்மையிலே அந்த பணக்காரனுடைய வீட்டிலே அவர்கள் படாத பாடுபட்டு வாழ்ந்து கொண்டு வர வேண்டிய அந்த நாளையில் அடிமை என்றார் அவர்களுக்கும், அதாவது மனம் உண்டு, அவர்களுக்கும் உணர்வு உண்டு, அவர்களுக்கும் உள்ளம் உண்டு, அவர்களுக்கும் பண்புண்டு, பாசம் உண்டு, பரிவு உண்டு. ஆனால் இந்த தன்மையெல்லாம் அடிமையாக இருக்கின்ற அவர்களுக்கு எதையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. இந்த தன்மையில அந்த ராபியாவுடைய உள்ளத்தில் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக என்ன நினைக்கின்றார்கள், ஆனால் நாம் இப்பேற்கொற்ற ஒரு அடிமையாக இருந்து கொண்டு பெரிய அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோமே, ஆனால் நம்மளை படைத்த அந்த ஆண்டவனை வணங்குவதற்கு, அவனை தொழுவதற்கு, அவனை தியானிப்பதற்கு நம்மளுக்கு தகுந்த அவகாசம் இல்லையே என்பதாக எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்திடுவார், கண்கலங்கி புலம்பிடுவார்.
மனதிலே பயந்திடுவார் மறையோ நீ புகழ்ந்திடுவார் என்ன செய்வேன் அது செய்வேன் இதையே இந்நிலையில் உன்னை வணங்க அவகாசம் இல்ல உன்னை வணங்குவதற்கு எனக்கு நேரம் இல்ல உன்னை நேரப்படி உன்னுடைய கடமையை முடிப்பதற்கு எனக்கு இடம் கிடைக்கவில்லை நான் அடிமையாக இருக்கின்றேன் அடிமையான நான் எவ்வாறு உன்னுடைய வணக்கத்தை முடிப்பேன் என்று கண்ணீர் விட்டு அழுவார்களா இப்படி இருக்கின்ற அந்த ராபியா சிறு வயதிலேயே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய பக்தியும் அல்லாஹ்வுடைய ஒரு நேசமும் அவங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது இந்த நிலையில அந்த சீமானுடைய வீட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த ராபியா பகலெல்லாம் உழைக்கின்றது பகலெல்லாம் அந்த வீட்டிலே வேலை செய்கின்றது இரவு நேரத்தில் அவர்கள் தனியாக இருந்து அதாவது பகலெல்லாம் உழைத்து அவர்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொள்வதற்கு உரிய அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்வார்களே ஆனால் அவர்கள் நடுநிசியான நேரத்தில் எழுந்திரித்து அவருடைய வீட்டு மேமாடியில் சென்று தனியாக இருந்து கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவனை புலம்பிக் கொள்வார்களாம் இறைவா நான் அடிமையாக இருக்கின்ற காரணத்தால் நான் உன்னுடைய தொழுகையை அவ்வப்போது செய்ய முடியாது போய்விட்டது ஆகையினால் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தை நீ பொறுக்க வேண்டும் என்று அந்த இரவு நேரத்தில் தான் தனியாக இருந்து இறைவனை தவம் செய்து உள்ள முருகி ஆண்டவனை அவர்கள் ஒரு நிமிஷ நேரமாயிலும் மறக்காதபடி அல்லும் பகலுமாக வணங்கி வாராங்க அந்த அழகு பொருந்தியதோ ராபியாவும் விதமாக அந்த ராபியா வணங்கி வர வேண்டிய அந்த நாளையில் ஒரு நாள் அன்று அதுபோன்று இந்த ராபியா அம்மா இரவு நேரத்தில் எல்லாரும் நித்திரையாக கூடிய நேரத்தில் மண்ணும் விண்ணும் மற்றும் உள்ள ஜீவராசிகளும் எல்லாம் அப்படியே அதாவது தூங்குகின்ற நிஜப்தமான அந்த நேரத்தில் ராபியா எழுந்திரித்து அதே போன்று அந்த வீட்டினுடைய மேமாடிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டு முதலாளி எழுந்திருக்கின்றான் எழுந்திருத்து பார்க்கின்றான் இந்த பெண்மணி இந்த இரவு நேரத்தில் எங்கே போகிறார் என்ன செய்கிறார் பார்ப்போம் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு பின்தொடர்ந்தார் அப்படி பின்தொடர்ந்து வருகின்ற நேரத்தில் ராபியா அம்மா அவனுடைய வீட்டு மேமாடியிலே வந்து உட்கார்ந்து அதுபோன்று அவர்கள் தனித்திருந்து ஆண்டவனை தவம் ஏற்றுகின்றார் இறைவா நான் பார்ப்போர் இல்லாத அனாதையாக அதாவது இளம் வயதிலே தாய் தந்ததற்குடைய அன்பையும் ஆதரவும் பெற்று வளரக்கூடிய நான் அந்த தன்மையை இழந்து அடிமையாக வாழ்கின்றேன் ஆகவே நான் உன்னுடைய அடிமையாக வாழக்கூடிய நான் இவருக்கு நான் அடிமையாக வாழ்கின்றேன் இறைவா ஆகையினால் உன்னுடைய வணக்கத்தை உன்னுடைய வணக்கத்தையும் உன்னுடைய ஒரு தக்வாவையும் பெறுவதற்காக வேண்டி நான் இவ்வாறு இரவு நேரத்தில் விழித்திருந்து உன்னுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே என் பிழை பொறுத்து எனக்கு அதுபோன்று உன்னுடைய பொருத்தமாகிய உன்னுடைய ஒரு ரிலா என்று சொல்லக்கூடிய உன்னுடைய ஒரு பொருத்தத்தை நீ எனக்கு நிறைவாக தந்துவிட வேண்டும் என்று அந்த பெண்மணி கண்ணீர் வடித்து இறைநேசத்தில் மூழ்கி அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்ற காட்சியை அந்த மாடி மீது நிற்கக்கூடிய அந்த வீட்டு முதலாளி பார்க்கின்றான் ஆஹா நாம் அறியாதபடி தெரியாதபடி அடிமை பெண் என்று அல்லவா இவர்களை வைத்து நாம் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தோம் இப்பேருக்குற்ற ஒரு பெண்மணியா இப்பேருக்குற்ற ஒரு உள்ளம் படைத்தவர்களா இப்பேருக்குற்ற ஒரு பயபக்தியுடைய ஒரு பெண்மணியா நாம் அறியாம தெரியாம இவ்வளவு பெரிய அவஸ்தையை கொடுத்து விட்டோமே என்று இவ்
இவ்வாறு அந்த முதலாளியாக கூடியவன் ராபியா பசரி அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான ஒரு வணக்கத்தை கண்ட அவனுடைய உள்ளத்தில் ஒருவித பயமும் அச்சமும் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவன் கண்ட ஒரு காட்சி அவனை பிரமிக்க செய்தது. என்னவென்றால், ராபியாம்மா இவ்வாறு இறைவனை தானே நேசமாக பாசமாக வணங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலாக பேரொளிவானது இலங்கி கொண்டிருக்கின்ற ஒளி வீசி கொண்டிருக்கின்ற காட்சியை அந்த முதலாளியாக கூடியவன் கண்ணிலே கண்டிடுவான், பல்பிலே நினைத்திடுவான். ஒளி வீசும் ஜோதி அதை கண்ட உள்ளத்திலே பயந்திடுவான். இவ்வளவு அற்புதம் தங்கிய ஒரு மாபெரும் இறைவனுடைய ஒரு நேசத்தை பெற்ற பெண்மணி என்று அறியாதபடி நாம் எவ்வளவு பெரிய ஒரு சங்கடத்துக்கு நாம் அவர்களை ஆளாக்கி வைத்து விட்டோம். அதே நேரத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலாக இருள் சூழ்ந்திருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த பெண்மணியினுடைய ஒரு தக்குவா என்ன? இவங்களுடைய வணக்கம் என்ன? இவங்களுடைய வழிபாடு என்ன? இந்த பெண்மணியினுடைய உள்ளத்தினுடைய ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் என்ன என்பதை பற்றி பார்த்த அந்த வீட்டுக்கார எஜமான் சந்தடி தெரியாமல் அப்படியே கீழே இறங்கினார். அன்று காலையில் ராபியா அம்மாவைத்தான் அழைத்து அந்த முதலாளி சொல்லுகின்றான், அம்மா, உங்களுடைய ஒரு பண்பு தெரியாதபடி, உங்களுடைய பயபக்தி அறியாதபடி, இப்பேற்குற்ற ஒரு இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்பது தெரியாதபடி நான் உங்களை தவறான முறையில் என்னுடைய வீட்டில் என்னுடைய வீட்டு வேலைக்காக நான் உங்களை அடிமையாக்கி வைத்து பல கஷ்டங்களை கொடுத்து விட்டேன். ஆகவே அம்மா, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நான் உங்களை எண்ணில் நின்றும் நான் உங்களை உரிமை விட்டு விட்டேன். உங்களுடைய இஷ்டப்படி, உங்களுடைய மனப்படி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் தங்கி இருக்கலாம் என்று அந்த எஜமான் தன்னுடைய ராபியாவை பார்த்து சொன்னார். அது கேட்டு அந்த ராபியா அம்மா மனதிலே மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அவனுடைய இடத்தை விட்டுத்தானே அப்புறமாகி அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் தனியாக ஒரு குடிசை ஒன்றைத்தான் வைத்து கொண்டு அந்த தனிமையான அந்த குடிசையில் இருந்து ராபியா அம்மாவாக கூடியவர்கள் அல்லும் பகலுமாக வணங்கி வாரார். அழகு பொருந்தியதோ ராபியாவும் இரவும் பகலுமாக அவர்கள் இறைவனை வணங்கி வந்தார். இவ்வாறு அந்த ராபியா அம்மா தனியாக ஒரு குடிசையை அமைத்து அதிலிருந்து ஆண்டவனை தனித்து வணங்கி வருகின்றார். எந்த முறையில் அவர்கள் வணங்கி வருகிறார்களே ஆனால், பகலெல்லாம் நோன்பாக இருப்பது, இரவெல்லாம் இறைவன் மீது வணக்கமாக இருப்பது, இந்த முறையிலே அவர்கள் இறைவனுக்காக தன்னைத்தான் அர்ப்பணித்து வணங்கி வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று ராபியா அம்மாவாக கூடியவர்கள் அந்த நாட்டின் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனாக கூடியவன் ஹாஜர், அதாவது ராபியா அம்மாவுடைய முன்பதாகத்தான் ஓடி வருகின்றான். அந்த மனிதனை கண்ட அந்த ராபியா அம்மா பதறித்தானே ஒரு பக்கமாக ஒதுங்கக்கூடிய நேரத்தில் கால் தடுமாறி கீழே விழுந்திடுவார் ராபியாவும். இடறி விழுந்திடுவார் ராபியாவும். அவர்கள் கால் தடுமாறி இடறி கீழே விழுந்து விட்டார்கள். அப்படி விழுந்த அந்த தாய் தன்னுடைய கைகளை கொண்டு போய் கீழே ஊன்றியதில் அவங்களுடைய கை எலும்பு, அதாவது முறிவு ஏற்பட்டு விட்டது. ஏற்பட்ட உடனே அந்த ராபியா அம்மா சுஜூதிலே விழுந்து இறைவனை வேண்டிக் கொண்டார்கள், இறைவா, நான் அனாதை,
எனக்கு எந்த விதமாவது நிர்கதியும் கிடையாது. உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. ஆகையினால் இறைவா நீதான் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்களுடைய கரம் வேதனை நீங்கியது. மீண்டும் எழுந்திரித்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். இப்படி அந்த தாய் அவர்களுடைய தனிமையான வாழ்க்கையில் எத்தனையோ பல தொல்லைகள், எத்தனையோ பல துன்பங்கள். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி வரவேண்டிய நாளையில் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணுகின்றார்களேயானால், நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில், அவர்களுடைய ஒரு மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய உம்மத்துகளாகிய நாமளுக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய கடமை, ஐந்தாவது கடமை, நமக்கும் அது கடமையாக இருக்கின்றது. உலகத்தில் அதாவது பணம் படைத்த வசதி படைத்தவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. வருஷத்தில் ஒரு முறையோ அல்லது ஆயுளில் ஒரு முறையோ அந்த புனிதமாவுடைய இடத்திற்கு சென்று அந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி வருவது, இது இஸ்லாமியர்களாகிய அனைவர்களுக்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை அந்த ஹஜ்ஜியுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவரவர்களுடைய உள்ளத்திலையும் அதாவது ஆசையுண்டு. அதே நேரத்தில் அந்த தக்வாவும் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு உறுதியும் நிறைவேற்றி வருவதற்கு தகுந்த சக்தி நாமளுக்கு வேண்டும். அதே போன்று இந்த ராபி அம்மா நாமளும் அந்த இறுதி கடமையை, அந்த ஐந்தாவது வரலாகி அந்த கடமையை நாமும் நிறைவேற்றி வர வேண்டும் என்று இன் அதாவது ராபி அம்மாவாக கூடியவர்கள் தன்னுடைய பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் தானே செய்து கொண்டு அந்த தாயவர்கள் தன்னந்தனியாக தானே அவர்கள் புனிதமாவுடைய மக்கமா நகரத்திற்கு யாத்திரையாக பயணப்பட்டு வந்திடுவார். பத்தினியாராபியாவும் ஹஜ்ஜுடைய கடமைகளை நாமல் நிறைவேற்றி வரவு வேணும். அந்த தாயவர்கள் தன்னந்தனியாக பயணப்பட்டு மக்காவுக்கு யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வரவேண்டிய நேரத்தில் மக்காவினுடைய எல்லையை அடைந்ததும் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு கஃபா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமாவுடைய அந்த ஆலயம் இந்த ராபியாம்மா அவர்களை எதிர் சென்று அழைத்து வருவதற்காக அந்த கௌபா இடம்பெயர்ந்து வந்ததா. அதே நேரத்தில் வருகின்ற அந்த கௌபாவை கண்ட அந்த தாய் சொல்லுகின்றார்கள், இறைவா இந்த கௌபா என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான ஆலயமும் உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டவை, ஆகவே இந்த கற்களால் கட்டப்பட்ட இந்த கௌபாவை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன்? இறைவா எனக்கு இதுவெல்லாம் நிறைவல்ல, இதையெல்லாம் உண்டாக்கி இதையெல்லாம் நீ படைத்து இதற்கு தகுதியோடு இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று ஏவிய இந்த கௌபாவுக்கு உரியவனாகிய நீயே எனக்கு வேண்டும். உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும், உன்னுடைய ஆதரவு எனக்கு வேண்டும், அதுவே எனக்கு போதுமானது என்று அந்த தாய் அவர்கள் தனியாக நின்று இந்த முறையிலே இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அங்கு யார் வருகின்றார்? பலக நாட்டினுடைய அதிபதியாகிய சுல்தான் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார் அவர்கள், அதாவது அவர்களுடைய நாட்டிலே இன்னும் பாதுஷாவாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் இன்னும் எடுபடி ஆட்களும் இன்னும் வேலையாட்களும் பணியாட்களும் இன்னும் அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்கின்ற பணிப்பெண்களும் இந்த முறையிலே அந்த சுல்தான் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசர் பலக நாட்டுடைய அதிபதியாகிய சுகபோகமான முறையிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வரப்பட்ட நாளையில் அவர்கள் அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே மிகைத்து துனியாவினுடைய வாழ்க்கையை சதமென்று மனதிலே பதித்து வாழ்ந்து வந்த
அந்த மன்னருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த முறையில் அவங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இறைநேச செல்வர்கள், இறை அருளை பெற்ற அவுலியாக்கள், இன்னும் அதாவது பெரிய பெரிய நாதாக்கள் எந்த முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சரித்திர வரலாறுகளை பார்க்கும் பொழுது நாம் அறிகின்றோம். அதே போன்று இந்த சுல்தான் இப்ராஹிம் ஷஹீது, சுல்தான் இப்ராஹிம் இப்னு அஜஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அந்த மகானவர்கள், அந்த அரசர் அவர்கள் எப்படி அரசை துறந்து அவர்கள் ஆத்மீக ஞானத்தை பெறுகிறார்களேயானால், ஒரு நாள் அன்று அவர்களுடைய அரமனையில் அரச சபையெல்லாம் கூடியிருக்கின்ற அந்த நேரத்தில், அதாவது ஒரு மனிதர் விரைவாக அவர்களுடைய இல்லத்துக்குள் வருகின்றார், அரச சபைக்குள் வருகின்றார். வந்தவர் கேட்கின்றார், இந்த இடத்தில் நான் சற்று தங்கி போகலாம் என்பதாக நினைக்கின்றேன், இது சத்திரம்தானே என்று கேட்டாராம். இதை கேட்டவுடனே இப்ராஹிம் இப்னு அஜ்ஹம் அவர்களுக்கு மாபெரும் மனதிலே ஒரு வேதனையும் கோபமும் ஏற்படுகின்றது. அந்த வழிபோக்கரை பார்த்து சொல்லுகின்றார், மனிதனே, கொஞ்சமாகிலும் உன்னுடைய மனதிலே பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அரச சபை என்றும் அறியாமல் என்னுடைய அரமனைக்குள் வந்து அரச சபையிலே வந்து நின்று என்னை பார்த்து இந்த இடத்தை பார்த்து இவ்வாறு சொல்கின்றாய், இது உனக்கு சத்திரம் போலவா தெரிகிறது என்று கேட்டார். கேட்டவுடனே அந்த மனிதன் சொல்லுகின்றார், மன்னரே, கோபமடைய வேண்டாம், சற்று அமைதியாக கேளுங்கள். அதாவது இது நான் சத்திரம் என்று சொன்னதும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆத்திரமும் இவ்வளவு பெரிய ஒரு ஆவேச கோபமும் வருகின்றது? இந்த இடத்தில், இந்த மாளிகையில் இதற்கு முன்பதாக இங்கு யார் இருந்தார்கள் என்று கேட்டார். என்னுடைய தந்தை, அதற்கு முன்பதாக என்னுடைய பாட்டன், அதற்கு முன்பதாக என்னுடைய முப்பாட்டன். அப்படியானால் இது ஒரு சத்திரம்தானே, வந்தவர்கள் தங்கி செல்வதற்குரிய ஒரு இடம்தானே, நான் சத்திரம் என்று சொன்னதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வந்தது என்று அந்த வந்த வழிபோக்கர் சொன்னாரா. சொன்ன உடனே அவருடைய மனதிலே சற்று சிந்தனை ஏற்பட்டது, அவங்களுடைய மனதிலே ஒருவித அச்சம் ஏற்பட்டது. அதோடு அரச சபை கலைந்து விட்டது. அன்றிரவு அவர்களுடைய படுக்கை அறைக்கு செல்லுகின்றார். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில், அதாவது அவங்களுடைய படுக்க வேண்டிய அந்த பஞ்சனையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பணிப்பெண், அந்த வேலைக்கார பெண், அதாவது தினம் தினம் இப்ராஹிம் இப்னு அஜ்ஹம் படுத்து தூங்கக்கூடிய பஞ்சன மெத்தையை பலவிதமாவுடைய பூ புஷ்பங்களை கொண்டு வந்து அதில் அதாவது பூவையெல்லாம் விரித்து அழகுபடுத்தி உயர்ந்த நறுமணங்கள் பொருந்திய அத்தர் சவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசன திரவியங்களை தெளித்து இந்த முறையிலே அந்த படுக்கின்ற மஞ்சத்தை அலங்காரம் செய்யக்கூடிய அந்த பணிப்பெண் அன்றும் அதுபோல செய்து முடித்தார். செய்து முடித்தவுடனே அவளுக்கு ஒருவித எண்ணம் தோன்றியது, காலாகாலமும் இந்த மஞ்சத்திலே பேரரசர் படுத்துக் கொண்டிருக்கின்றார்களே, ஆனால் நாமும் இவ்வளவு காலம் வரைக்கும் இதை அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றோமே, மன்னர் வருவதற்கு இன்னும் சற்று நேரம் இருக்கிறது என்று எண்ணி அந்த பெண்மணி, இந்த மஞ்சத்தினுடைய தன்மைதான் என்ன, இதனுடைய ஒரு சொகுசுதான் என்ன, அறிவோம் பார்ப்போம் என்று அந்த பெண்மணி மஞ்சத்தின் மீது ஏறி அமர்ந்தாள். அமர்ந்த உடனே அந்த மஞ்சத்தினுடைய ஒரு சொகுசும் நறுமணமும் வாசன திரவியத்தினுடைய நறுமணங்களும் அவளை அறியாத விடிதான் மிகைத்து தன்னை மறக்க செய்து அந்த பணிப்பெண்ணாக கூடியவர்கள் அந்த மஞ்சத்திலே தன்னை மறந்திடுவாள், அயர்ந்துமே தூங்கிடுவாள். நறுமணங்கள் மயக்கத்தினால் அவள் மறந்துமே தூங்கிடுவாள். ஒரு கண நேரம் அந்த மஞ்சத்திலே மதிமயங்கி அப்படியே சாய்ந்தவள் நித்திரையாகிவிட்டாள். அந்த நேரத்தில் அங்கே யார் வருகின்றார்? சுல்தான் இப்ராஹிம் இப்னு அஜ்ஹம் படுக்கறைக்கு வருகின்றார்.
அப்படி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு என்ன காட்சியை காணுகின்றார்? தான் படுக்கின்ற சிம்மா தான் படுக்கின்ற மஞ்சத்தில் பணிப்பின் படுத்து தூங்குகின்றார். இது கண்ட பாதுசாமனுடைய உள்ளத்திலே அடக்க முடியாத ஆத்திரமும் கோபமும் சினம் ஏற்பட்டு செவரிலே மாட்டியிருக்கின்ற சவுக்கியை கையில் எடுத்தார்கள். எடுத்த இப்ராஹிம் இப்னு அதஹாம் நித்திரையாகி கொண்டிருக்கின்ற அந்த பணிப்பெண்ணுடைய உடம்பிலே அந்த பயங்கரமான சவுக்கி அவளுடைய திரேகத்தில் பதம் பார்க்கின்றது. அவங்களுடைய கை அயராதபடி அவங்களுடைய கை அதாவது கொஞ்சமாகிலும் சற்று அதாவது அவங்களுடைய கையை அதாவது தாங்கிக் கொள்ள முடியாதபடி அந்த பெண்மணியை தானே அடிக்கின்றார். அடிக்கின்ற அடியிலே படுத்து தூங்குகின்ற அந்த பெண்மணி அப்படியே பதறி துடித்து கீழே விழுகின்றார். விழுந்தாலும் அவர்கள் விடவில்லை, மாறி மாறி அடிக்கின்றார். அடி பொறுக்க முடியாதபடி அந்த பணிப்பெண்ணாக கூடியவள் இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்களுடைய முகத்தை பார்த்து அழுகிறதும் சிரிக்கிறதும் அவர்கள் அடிபட்டு விழுகிறதும் தனிமையாக புலம்புகிறதும் மன்னர் அடிக்கின்ற அடியிலே அந்த பணிப்பெண் தன்னை மறந்தவளாக அப்படியே கீழே விழுந்து துடியாக துடித்து கண்ணீர் வடித்து அழுகின்றாள். மன்னரை பார்த்து சிரிக்கின்றாள். அதே நேரத்தில் இப்ராஹிம் இப்னு அதஹம் கேட்கின்றார், பெண்ணே நான் அடிக்கின்றேன், நீ அழுகின்றாய் சிரிக்கின்றாய், என்ன காரணம்? அழுவதற்கு என்ன காரணம், சிரிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதை கேட்ட அந்த பணிப்பெண் இப்ராஹிம் இப்னு அதஹம் அவங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார், பேரரசே, அதாவது இந்த அழகுபடுத்திய இந்த சப்ரமஞ்சத்தில் சற்று நேரம் நான் அயர்ந்து தூங்கியதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர்களே. அதே நேரத்தில் காலாகாலமும் இந்த மஞ்சத்திலே ஐந்து நித்திரையாகி கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு ஆண்டவன் என்ன தண்டனையை கொடுக்க போகிறானோ என்று நான் சிரிக்கின்றேன். கொஞ்ச நேரம் படுத்ததற்காக எனக்கு கொடுத்த ஒரு வேதனையை நினைத்து நான் அழுகின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் காலாகாலமும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவன் என்ன ஒரு வேதனையை கொடுக்க போகின்றானோ, தண்டனையை கொடுக்க போகின்றானோ, அதை எண்ணி நான் சிரிக்கிறேன் என்று சொன்னான். சொன்ன உடனே இப்ராஹிம் இப்னு அதஹம் தன்னுடைய சவுக்கியை தூர எரிந்து விட்டார். அவருடைய உள்ளத்திலே ஞானம் பிறந்து விட்டது. அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டது, பக்தி வந்து விட்டது. உடனே அந்த இப்ராஹிம் இப்னு அதஹம் அன்னையோடு அந்த அரச போகத்தை எல்லாம் துறந்தார்கள், நாட்டை துறந்தார்கள், மஞ்சத்தை துறந்தார்கள், மனைவி மக்களை பிரிந்தார்கள். தன்னந்தனியாக அதாவது பாதுஷாவாக இருந்த அவர்கள் ஃபகீருடைய கோலம் பூண்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் இறைவனுடைய வணக்கத்திலே ஈடுபாடுடையவர்களாக அந்த பலக நாட்டை விட்டு பயணப்பட்டு அதாவது காடு மலைகளில் சென்று தன்னந்தனியாக தவம் இயற்றி இறைவனை தரிசித்த அந்த மாபெரும் மகான் இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்கள் கடைசியாக இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்களும் மக்காவுக்கு பயணப்பட்டு வர்றாங்க. எப்படி வர்றாங்க தெரியுமா? அவங்க பயணப்பட்டு வர வேண்டிய வழியில ஒவ்வொரு அடி எடுத்து வைத்ததும் இரண்டு ரக்காயத்து நபில் தொழுது கொள்வார்கள். சுபஹானல்லாஹ். புனிதமாவுடைய கௌபாவுடைய ஆலத்தை பார்க்க வருவதற்கு அந்த மாபெரும் இப்ராஹிம் இப்னு அதஹம் என்று சொல்லக்கூடிய அந்த தவை ஞானி 14 ஆண்டுகளாக, ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அல்ல, 14 ஆண்டுகளாக ஒரு அடி எடுத்து வைத்து 2 ரக்காயத்து நபில் தொழுது இவ்வாறு அவர்கள் மக்காவுக்கு வந்து சேருகின்றார்கள். அப்படி வந்த அந்த மாபெரும் மகான் வந்து கௌபாவை வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசலை தான் அங்கு காணவில்லை. உடனே அவர் நினைக்கின்றார், நாம் பார்க்கின்றது தான் தவறா அல்லது நம்முடைய கண்ணுங்கள் தான் பழுதாகிவிட்டதா என்று நினைக்கின்ற நேரத்தில் அப்பொழுது அவர்களுக்கு அசரீதி வருகின்றது. ஓ இப்ராஹிமே, நீ நினைப்பது போன்றல்ல, அதாவது என்னுடைய மெய்யடியார்களில் ஒரு நல்லடியாளாகிய ஒரு பெண்மணி உம்மை போன்று அவர்களும் இந்த ஹஜ்ஜிக்கு வந்திருக்கின்றார். அந்த பெண்மணியை எதிர் சென்று வரவேற்று வருவதற்காக வேண்டி கௌபா போயிருக்கிறது என்று சொன்னார்கள். இது கேட்ட உடனே இப்ராஹிம் இப்னு அதஹம் அப்படியே வேந்து விட்டார்கள்.
இது என்ன புதுமை? பெண்மணிகளிலேயும் இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சிறப்பு பெற்ற ஒரு பெண்மணியா? அந்த பெண்மணியை நாமும் பார்க்க வேண்டும் என்று இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அதுபோன்று வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாயவர்கள் நிற்கின்ற அந்த தவக்கோலத்தை தானே பார்க்கின்றார்கள். ரொம்ப நலிந்து மெலிந்து ரொம்ப அதாவது காய்ந்து போன தன்மையோடு பார்ப்பதற்கு ரொம்ப அதாவது ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப நலிந்து மெலிந்து காணப்படுகின்ற அந்த தாயுடைய தன்மையை கண்ட இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவர்களுடைய மனதில் நினைக்கின்றார், ஆண்டவனே பெண்களிலும் இப்பேற்கொத்த ஒரு சிறப்புடைய பெண்மணி இருக்கிறார்களா என்று அருகிலே வந்திடுவார். அன்போடு சலாம் உரைத்தார். அருகிலே சென்றதுடன் அவர்கள் அன்போடு கேட்டிடுவார். அம்மா ராபியாவே, நீங்கள் இறைவனுடைய இல்லத்தை காணுவதற்கு வந்த நீங்கள், உங்களை இறைவனுடைய இல்லமே எதிர் சென்று உங்களை அழைக்கின்றது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு வணக்கத்தை மேம்படுத்தி கொண்டீர்களா என்று இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அந்த ராபியாவை பார்த்து கேட்டார்கள். அப்படி கேட்ட உடனே அந்த ராபியா அம்மா பதில் சொன்னாங்க, ஓ அத்ஹம் அவர்களே, நான் அப்படி ஒன்றும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை. நான் தான் ரொம்ப வணக்கத்தில் சிறந்தவள் என்பதாக. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 14 ஆண்டுகளாக ஒவ்வொரு அடிக்கும் ரவன் ரக்காயத்தின் அபில் தொழுது உம்முடைய வணக்கத்தை நீர் மேம்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் தெரியும்படியாக விளம்பரப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று அந்த ராபியா அம்மா சொன்னார்களாம். பெரியோர்களே, தாய்மார்களே, பாருங்க, அதாவது உலகத்தில் எத்தனையோ வகையில் பொறாமைகள் ஏற்படும். தொழில் செய்வதில், வியாபாரம் பண்ணுவதில், விவசாயம் செய்வதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை ஏற்படும். வியாபாரத்தில் நாம் அவரை விட அதிகமான முறையில் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று, தொழில் செய்வதில் அவரை விட மேலான ஒரு தொழிலை நாம் செய்ய வேண்டும் என்று, விவசாயம் செய்வதில் அவரை விட நாம் மேல் அதாவது அதிகமான முறையில் மகசூலை பெற வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருக்கொருவரும் பொறாமை கொள்வதுண்டு. ஆனால் அதே நேரத்தில் வணக்கவாளிகளாகி அவங்களுக்கும் ஒரு பொறாமை, அவங்கள விட நம்ம மேலாக வணங்க வேண்டும், அவர்களோட நாம் மேலாக அந்த இறைவனுடைய தக்குவாவை பெற வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் அந்த வகையில் அவர்கள் அதாவது பொறாமைப்பட்டு கொள்வார்கள். அதுபோன்று இந்த அவுலியாக்கள் ஆகிய ரெண்டு பேருக்கிடையில் இப்படி ஒரு பொறாமை. ஆகவே இந்த முறையில் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவர்களும் ராபியா பசரியா அவர்களும் அதுபோன்று மக்கமா நகரத்துக்கு சென்று செய்யக்கூடிய அந்த இறுதி அந்த ஹஜ்ஜியினுடைய கடமைகளை தான் நல்ல முறையில் நிறைவேற்றி கொண்டு கௌபா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான ஆலயத்தில் தான் தங்கியிருந்து அவர்கள் செய்யக்கூடிய இறைவனுடைய அந்த இல்லத்தில் நடத்தக்கூடிய அந்த ஹஜ்ஜி கடமைகளை எல்லாம் சரிவர முடித்திடுவார். ராபியா பசரியுமே கௌபாவிலே ஹரம் சுத்தி வந்திடுவார். தனியான முறையிலே கௌபா ஆலயத்தை தானே அவர்கள் வலம் சுற்றி அவங்க செய்யக்கூடிய சவாபையும் தானே செய்து முடித்து இந்த விதமாக அவர்கள் ஜீவித்து வருகின்றார்கள். ராபியத்துல் பசரியா அந்த ராபியா அம்மாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல அல்லல்கள், எத்தனையோ பல கஷ்டங்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அன்று ராபியா அம்மா அவர்களுடைய நாட்டிலே இருந்து ஜீவித்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நாள் அன்று ஒரு மனிதன் அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்து ராபியாவை பார்த்து சொல்லுகின்றார், அம்மா, நீங்கள் நல்ல விதமாகத்தான் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு எந்த விதமாவுடைய ஒரு குறைவும் இல்லையே, அப்படி இருக்க நீங்கள் ஏன் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று
ராபியாவை பார்த்து அந்த மனிதனாக கூடி வந்தானே கேட்கின்றான், அம்மா தாயவர்களே திருமணம் செய்து கொள்ள கூடாதென்று. தனியாக இருந்து நீங்கள் வணக்கம் செய்து எவ்வளவு காலத்துக்கு நீங்க தனியாக இருந்து வணங்கினாலும் நீங்கள் பெண் தானே. ஆகவே நீங்கள் ஒரு அதாவது ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்டு நீங்கள் திருமணம் ஏன் செய்து கொள்ளக்கூடாது என்று அந்த மனிதன் கேட்கின்றார். ஆகவே நீங்கள் ஏன் கல்யாணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்று. உடனே அந்த ராபியா அம்மா அவனுக்கு பதில் சொன்னாங்க, அப்பா நான் இந்த உலகத்தில் கல்யாணம் முடிக்க வேண்டும், இல்லறத்தோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீ சொன்னதற்கு நான் பதில் சொல்லுகின்றேன். அதாவது மறு உலகத்தினுடைய சுவர்க்கத்தை ஒரு மனிதன் நாடி இந்த உலகத்தில் வாழ்வானேயானால் அவன் பெண்ணுக்கு சமமாக இருக்கும். ஆகவே சுவர்க்கத்தை விரும்புகிறவன் பெண்ணாக இருக்கும். அப்படி பெண்ணை ஒரு பெண் மனம் செய்து இந்த உலகத்தில் என்ன ஒரு இன்பத்தை அவர்கள் அடையப் போகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விரும்புவானேயானால் இந்த உலகத்தை விரும்பக்கூடியவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவன் அலியாக இருக்கும். அப்படி ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு மனிதனை ஒரு பெண்மணி மணந்தால் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? அதே நேரத்தில் ஒரு ஆடவன் இறைவனை ஆண்டவனுடைய ஒரு அன்பை பெற வேண்டும் என்று அவன் மீது நேசம் கொண்டானேயானால் அவன் ஆணாக இருக்கும். அதே மாதிரி நானும் அது போன்று இறைவனுடைய ஆசுக்கள் இருக்கின்ற நானும் ஒரு ஆணாக இருக்கும். ஒரு ஆணுக்கு ஆண் எந்த முறையில் கல்யாணம் முடித்துக் கொள்ள முடியும்? ஆகவே இந்த வார்த்தையை விட்டுவிடு என்று அவனுக்கு தகுந்த பதில் சொல்லி அனுப்பி வைத்தார்களாம் அந்த ராபியா அம்மா. இப்படி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்கள் இடத்தில் வந்து இந்த கல்யாணத்தினுடைய செய்திகளை சொல்லும் போது அவர்களுக்கு இது போன்ற ஒரு தகுந்த பதிலை சொல்லி அனுப்பி வைப்பார்கள். பெரியார் அவர்களே, நான் இந்த உலகத்தில் அதாவது பகலெல்லாம் நோன்பாக இருப்பதும் இரவெல்லாம் இறைவன் மீது வணக்கத்தில் இருப்பதும் இதுதான் எனக்கு இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு மேன்மையான ஒரு தன்மையாக இருக்கிறது, அல்லாது எனக்கு இந்த உலகத்தில் கல்யாணம் செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஒருபோதும் கிடையாது என்று அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் மனம் விட்டு சொல்லிடுவார், மன்றாடி கேட்டிடுவார். தன்னந்தானியாகவே இருந்து தவம் செய்து இருக்கும் போது தன்னந்தனியாக இந்த விதமாக அந்த குடிசையில் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் ராபியா அம்மா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு 9 விருந்தாளிகள் வருகிறார்கள். ராபியா அம்மாவுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி 2 விருந்தாளி அல்ல, 9 விருந்தாளிகள் வருகின்றார்கள். அப்படி வர வேண்டிய நேரத்தில் வந்த விருந்தாளிகளை தான் அன்போடு வரவேற்றிருக்கும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அம்மா தாய் அவர்களே, நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்தது நாங்கள் ரொம்ப பசியோடு வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஏதாயிலும் உங்களுடைய வீட்டில் உண்டான உஜீவனத்தை உண்ண வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகையினால் தாயவர்களே, ஏதாயிலும் என்பது எங்களுக்கு உண்பதற்கு, அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய உஜீவனம் அது ஹலாலான உஜீவனமாக இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உஜீவனம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஹலாலான உணவாக இருக்கும். ஆகவே உங்களுடைய வீட்டுக்கு வந்தது அந்த ஹலாலான உணவு தேடி வந்திருக்கின்றோம். ஆகவே அருமை தாயவர்களே, எங்களுக்கு இந்த நேரத்தில் உண்பதற்கு ஏதாகிலும் உணவு இருந்தால் கொடுத்து எங்களை பசியாற்ற வேண்டும் என்று பணிவோடு கேட்டு நின்றார். வந்ததொரு விருந்தாளிகள் ராபியத்துல் பசரியா அந்த தாய் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வந்த விருந்தினர்களே வாருங்கள், என்னுடைய வீட்டில் இன்றைக்கு உண்டான உஜீவனத்தை நாம் நல்ல முறையிலே நிரப்பமாக உண்டு பசியாறுவோம் என்று
பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்று அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு உபஜீவனமாக கூடியது இரண்டு ரொட்டிகள், காய்ந்த ரொட்டிகள் இரண்டு இருக்கின்றது. இதை கண்ட ராபியா, நாமளோ வந்த விருந்தினர்கள் 9, ஆக என்னையும் சேர்த்து 10. இந்த நிலையில் நம்முடைய வீட்டில் இருப்பதோ 2 ரொட்டிகள். இதை கொண்டு நாம் எவ்வாறு பசியாறிக் கொள்வது என்பதாக எண்ணி இருக்கின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் அங்கு யார் வருகின்றார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக ஒரு எளிய மிஸ்கீனாக கூடியவர் வாசலிலே வந்து நின்று சவால் உரைத்தாரி. மெத்த பசியால் இங்கு வந்தேன் எங்க அம்மா, ஏதும் உண்பதற்கு உபஜீவனங்கள் தந்திடும் என்றாம். தூராதுலை இருந்து வாரேன் அம்மா, எனக்கு துலங்கும் பசிகளுமே பொறுப்பு இல்லை. உங்களோட வீட்டினில இருக்குகின்ற ஏதும் உபஜீவனத்தை தந்துதவ வேண்டுமே என்றான். வந்த அந்த எளியவர் மிஸ்கீன், நான் ரொம்ப தூரத்திலிருந்து வருகின்றேன், நான் ரொம்ப பசியோடு இருக்கின்றேன், எனக்கு இந்த நேரத்தில் ஏதாயிலும் தந்துதவ வேண்டும் என்று அந்த மிஸ்கீன் கேட்கின்றார். அதே நேரத்தில் அந்த குரல் கேட்ட அம்மையார் சொல்லுகின்றார்கள், அன்பர்களே, நமக்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஒரு மிஸ்கீன் வந்து வாசலிலே சவால் செய்கின்றார். ஆகவே நம்முடைய வீட்டில் இருக்கின்ற இந்த 2 ரொட்டிகளையும் எடுத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல, அதுபோன்று அந்த 2 ரொட்டிகளையும் தான் எடுத்து வந்த விருந்தாளிக்கு தானே கொடுத்தார்கள், அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் உண்டு பசியாரி அவர்களுடைய ஹக்கில் தான் எதுவா செய்து விட்டு போனதின் பின்பு, ஆக எல்வேறும் பசியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அதாவது ராபியா அம்மா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு எஜமானி அம்மா வீட்டில் நின்றும் அவர்களுக்கு ஒரு பெண்மணி, வேலைக்கார பெண்மணி ரொட்டிகளை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அந்த கொண்டு வந்து கொடுத்த ரொட்டியை ராபி அம்மா பார்க்கும் பொழுது அதில் 18 ரொட்டிகள் இருக்கின்றது. உடனே கேட்டார்கள், இந்த ரொட்டியை யார் கொடுத்தார்கள் என்று. இன்ன விதமாக ஒரு எஜமானி அம்மா கொடுத்தார்கள் என்று சொல்ல, அப்படியானால் அந்த எஜமானி எனக்கு இதை கொடுத்திருக்க மாட்டார்கள், இதை நீ திரும்ப கொண்டு போ என்பதாக அந்த ரொட்டியை திருப்பி அனுப்பினார்கள். அனுப்பிய நேரத்தில் கொஞ்சம் சற்று நேரம் கழிந்தவுடனே மீண்டும் அந்த பெண்மணி பணிப்பெண் அங்கே வருகின்றார். வந்து அவர்கள் கொண்டு வந்த ரொட்டியை தானே வைக்கும் போது அதை ராபியா அம்மா பார்க்கின்றார். பார்க்கக்கூடிய நேரத்தில் 20 ரொட்டிகள் அதில் நிரப்பமாக இருக்கின்றன. ஆகவே இதை பார்த்த மற்றவர்கள் கேட்கின்றார்கள், அன்னையே, அருமை தாய் அவர்களே, வந்ததை திருப்பி அனுப்பினீர்கள், அதனுடைய காரணம் என்ன? என் இப்போ வந்ததை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், இதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது ராபி அம்மா சொன்னார்கள், அதாவது அல்லாஹுத்தால ஆண்டவன் வாக்களித்திருக்கின்றான், 1:10 நான் கொடுப்பேன் என்று. அல்லாஹ்வுடைய பாதையில் இறைவனுக்காக வேண்டி உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய கையினால் கொடுக்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் அல்லாஹ் 1:10 அல்லாஹ் தருவேன் என்று சொல்லுகின்றார். அதே போன்று நாம் கொடுத்தது 2 ரொட்டி அல்லாஹ்வுடைய பங்கில் ஒரு எளிய மிஸ்கீனுக்கு, அப்போ நாம் கொடுத்த அந்த 2 1:10 அல்லாஹ் தர வேண்டுமே ஆனால் 20 ரொட்டி வர வேண்டும் நம்முடைய வீட்டுக்கு. முதலாவது வந்தது 18 ரொட்டிகள். ஆகவே அப்படியானால் அல்லாஹ்வுடைய வாக்கில் பொய் இருக்காது, அவன் சொன்னது மெய்யாகவே இருக்கும். அது கொண்டு தான் நான் திருப்பி அனுப்பி வைத்தேன், அதுபோல அதுபோன்று 20 ரொட்டி நிரப்பமாக வந்துவிட்டது என்று சொல்லி அந்த வந்த உஜீபனத்தை வந்த விருந்தாளிகளோடு தானே ராபியா அம்மாவும் சேர்ந்து உண்டு பசியாரி அந்த 10 பேர்களும் அல்லாஹ்வுடைய பக்கத்தில் தான் இருந்து அவர்கள் துவா செய்தவர்களாகத்தானே சென்றார்கள். சுபஹானல்லாஹ்.
இது ராபியா அம்மாவுடைய அம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இது போன்று ராபியா அம்மா அவர்கள் எந்த நேரமும் இறைவனுடைய பக்தியில் இறைவனுடைய வணக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர்களுடைய வீட்டில் பணிப்பெண்ணாக கூடியவர்கள் அவர்களுக்கு வேண்டிய உந்தின்களைத்தான் சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணி சொல்லுகின்றார், அம்மா தாயவர்களே, அதாவது இப்பொழுது நம்முடைய வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இல்லை. அது என்ன பொருள் என்று கேட்டார்கள். அதாவது வெங்காயம் இல்லை என்று அந்த பணிப்பெண் பதில் சொன்னார்களாம். ஆகவே அம்மா, நீங்கள் அனுமதி கொடுத்தால் பக்கத்து வீட்டிலாவது நான் அதை வாங்கி வருகின்றேன் என்று அந்த பணிப்பெண் சொன்னார்கள். அதை கேட்ட ராபியா அம்மா சொன்னார்கள், அதாவது நான் யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பொருளையும் கேட்க வேண்டும் அதை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. ஆகையினால அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ராபியா அம்மா அவர்கள் சமைத்த அந்த உணவைத்தான் கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டு எதுவானாலும் அல்லாஹ்வுடைய ஒரு பயமும் அல்லாஹ்வுடைய ஒரு பக்தியும் அவங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்த ஒரு காரணத்தை கொண்டு மற்ற யாருடைய பொருளையும் அவர்கள் விரும்பவில்லை, யாருடைய பொருளையும் விரும்பி அவர்கள் புசிக்கவில்லை. எதுவானாலும் அல்லாஹ் நமக்கு அளித்ததுதான் நமக்கு உண்மையான உணவு என்பதாக கருதி அவர்கள் அதுபோன்று அவர்கள் உண்டு பசியாறினார்களாம். இப்படியாக ஒரு நாள் அவங்களுடைய வீட்டில் அந்த தாயவர்கள் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அங்கு எப்பேற்கொற்ற ஒரு சம்பவம் நடக்கின்றதையானால் ஒரு திருடனாக கூடியவன், அவனுக்கு திருடுவதற்கு வேற இடமே கிடைக்கவில்லை, அவனுக்கு திருடுவதற்கு வேற எந்த வழியும் கிடைக்காதபடி இந்த ராபியா பஷரி அந்த அம்மாளுடைய வீட்டுக்குள் நுழைந்திடுவான். அங்கு வேகமாக பார்த்திடுவான். திருடனவன் அவன் திருதிரன்றி முழித்திடுவான். அங்குமிங்கும் பார்க்கும் போது ஒன்றுமே தெரியவில்லை. திருடனுக்கு என்ன தொழில்? வீட்டுக்குள்ள புகுந்தா எங்கேயாவது என்னமாவது கிடக்கிறதா திருடி கொண்டு போவோம் என்று நினைப்பான். அது போய் அந்த திருடன் அங்கே எங்கும் திரும்பி பார்த்தான், அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. கடைசியாக அவனுக்கு கிடைத்த பொருள் என்ன? ராபியா அம்மா போர்த்தக்கூடிய ஒரு புதற்பு போர்வை கிடைச்சிது. இதையாவது திருடிக்கிட்டு போவோம்னு சொல்லி அந்த போர்வையை எடுத்து சுருட்டி கொண்டு வெளியே போக வேண்டிய நேரத்தில் அங்கு எப்பேற்கொற்ற ஒரு காட்சி நிகழ்கின்றதையானால் கலவரிகே வந்திடுவான். கண்க ரெண்டும் தெரியாமலே விழிகுருடாய் நின்றிடுவான். கண்கள் தெரியாமலே அவன் தாடுமாறி நின்றிடுவான். திருடி அந்த திருடன் வெளியே செல்வதற்கு வாயருகாமையில் வந்ததும் அவன் ரெண்டு கண்ணும் தெரியவில்லை. தெரியாதபடி அப்படி திகைத்து தடுமாறி ஆஹா நாம் தவறு செய்து விட்டோம் என்று அந்த போர்வையை கீழே போட்டுவிட்டு மீண்டும் அவன் வந்தவுடனே அவனுடைய கண்கள் தெளிவு பெற்றது. உடனே பார்த்தான், பரவாயில்லையே கண்ணு வெளிச்சம் வந்துருச்ச, திரும்ப எடுத்துக்கிட்டு போவோமே என்று மீண்டும் அந்த போர்வையை எடுத்துக்கொண்டு வெளியே வர ஆயத்தப்பட்டான். அதுபோல் அவனுடைய கண்கள் தெரியாது போய்விட்டது. உடனே அந்த இடத்தில் அசிரீதி பிறக்கின்ற திருடனே, அதாவது என்னுடைய நேசன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய நேசனாகிய நான் விழித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் முடித்துக் கொண்டிருக்கும் போது நீ எந்த பொருளையும் திருடி கொண்டு போக முடியுமா என்று ஒரு அசரீதி ஒரு சத்தம் பிறந்தது. இது கேட்ட உடனே அவனுடைய உள்ளத்திலே திடுக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் ராபியா அம்மாவோ நித்திரையாகி கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அசரீதியான சத்தம், நான் ஒருவன் இருக்கின்றேன், நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கண்ணை மறைத்துக் கொண்டு நீ திருடி கொண்டு போக முடியுமா என்று சத்தம் வந்ததும் அந்த திருடன் திருந்தி விட்டான். ஆக நாம் தவறு செய்து விட்டோம். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இறைநேசு செல்வர்களுக்கு, அல்லாவின் நல்லடியார்களுக்கு,
ஆத்மீக ஞானத்தை பெற்ற அவுலியாக்களுக்கு அல்லாஹு எவ்வளவு துணை நிற்கிறான் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று அந்த திருடன் திருந்தியவராக மீண்டும் விழி அவனுடைய கண்களில் ஒளி பெற்று அந்த வீட்டை விட்டு வெளியாகின்றான். இப்படி அந்த ராபியா அம்மாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல அற்புதங்கள், எத்தனையோ பல ஒரு நிகழ்ச்சிகள், இதுவெல்லாம் அவர்களுக்கு எந்த முறையிலே அல்லாஹு ஆக்கி வைக்கின்றான். அந்த அம்மாளுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பயமும், அவர்களுடைய மனதில் ஏற்பட்ட இறைவனுடைய பக்தியும், அவர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த பேரின்ப, அந்த மெய்யான ஒரு காதல் என்று சொல்லக்கூடிய அந்த நேசமும், இவ்வாறு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அல்லாஹு செய்து கொண்டிருக்கின்றான். அதுபோன்று ஒரு நாள் அந்த ராபியா அம்மா அந்த புராத் நதி கரையின் ஓரமாக தான் வந்து தனியாக இருந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அங்கு யார் வருகின்றார்களே ஆனால் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மார்க்க மேதையாகிய அந்த தவஞான மேதையாகிய அவர்கள் தான் அங்கே வருகின்றார். வந்ததும் அந்த மாபெரும் மகானவர்கள் தன்னுடைய முசல்லாவை அந்த புராத் நதி தண்ணீருக்கு மேலே விரித்து சொல்லுகின்றார், ராபியாவே இங்கே வாருங்கள், இந்த முசல்லாவின் மீது இரண்டு ரக்காயத்து தொழுவோம் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லா அழைத்தார்கள். உடனே ராபியா அம்மா தான் தொழ வேண்டிய முசல்லாவை அப்படி ஆகாயத்தில் விரித்தார்கள். அந்தரமா விரித்துவிட்டு, பெரியார் அவர்களே இங்கே வாருங்கள், இதிலே நாம் இரண்டு பேர்களும் தொழுது கொள்வோம் என்று அவர்களை அழைத்தார்கள். இப்படி இரண்டு பேர்களும் செய்த நேரத்தில் ராபியத்துல் பசரியா சொன்னார்கள், பெரியார் அவர்களே நீங்கள் செய்ததும் சரியல்ல, நான் செய்ததும் சரியல்ல, இதற்கு மேலான ஒரு வழி இருக்கின்றது, அதைத்தான் நாம் அறிய வேண்டுமே அல்லாது இது ஒரு பெரிய ஒரு சிறந்ததல்ல. நீங்கள் செய்தது நீரிலே வாழக்கூடிய மீன் செய்யக்கூடிய வேலை, நான் செய்தது அதாவது ஒரு ஈ கொசு செய்யக்கூடிய வேலை, இது பெரிதல்ல. இதை விட இந்த சக்தியெல்லாம் கொடுத்த அந்த இறைவனோட ஆத்மீக ஞானத்தை பெறுவோமே அதுதான் மாபெரும் சக்தி, இது நமக்கு பெரிதல்ல என்று அந்த தாயாகிய ராபியத்துல் பசரியா இவ்வாறு ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லா அவர்களுக்கு சொன்னார்கள். அதுபோன்று அவர்கள் அதாவது ஒரு நாள் அன்றி தன்னுடைய இல்லத்தில் தானே தங்கி இருக்கும் போது அதாவது இது போன்ற பெரிய அவுலியாக்கள் எல்லாம் ராபியாவை தானே பார்ப்பதற்கு அவர்களுடைய வீட்டிற்கு தானே வந்தார்கள். வந்த நேரமும் மகரீபுடைய நேரம், இரவு நேரம், இரவு நேரத்தில் வருகின்ற போது ராபியா அம்மாவுடைய வீட்டில் ஏற்றி வைப்பதற்கு விளக்கொன்றும் இல்லாமலே அவர்கள் தனியாக தவங்கள் செய்தார். வெளிச்சம் ஒன்றும் இல்லாமலே அவர்கள் இருந்து வணக்கம் செய்தார். விளக்கு இல்ல, தனியாக இருந்து தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றார். அப்ப வந்தாங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க அவுலியாக்கள் ராபியாவை பார்ப்பதற்கு. அப்படி வந்த நேரத்தில் ராபியா அம்மா தனியாக இருந்து தவம் ஏற்றிருக்கின்றார். வந்தவர்கள் அன்போடு வரவேற்றார்கள், ஆனா வீடோ இருட்டு. இந்த நிலையில ராபியா அம்மா என்ன செய்தார்கள், வந்தவர்கள் இருட்டில் இருக்கின்றார்களே என்று உடனே தன்னுடைய கலிமா விரலை தான் நீட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அல்லாஹ்வுடைய பிஸ்மீனை கொண்டு தன்னுடைய விரலை தான் ஊதினார்கள். ஊதிய உடனே அதில் நின்று ஒரு பிரகாசம் ஒரு ஒளியாக கூடியது, அங்கு அப்படியே ஜோதியாகத்தான் திரும்பி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய விரலில் இருந்து வரவேண்டிய அந்த ஒளியிலே எல்லாரும் இருந்து விடிய விடிய ஞான உபதேசங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களா? அன்புமிக்க பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, அதாவது பெண்கள் வரிசையில், தாய்மார்கள் வரிசையில் இந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் எப்படி ஒரு தனி சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள், எந்த முறையில் ஆண்டவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாமும் எண்ணி பார்க்க வேண்டும். தன்னுடைய விரலிலே பிஸ்மில்லாவை சொல்லி ஊதியதும் ஒரு ஒளி பிறந்ததென்று சொன்னார்.
அவங்களுடைய உள்ளத்தின் ஒளி, அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பிரகாசம் எவ்வளவு வெளிச்சமாக தூய்மையாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எதை எடுத்தாலும் அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அந்த பிஸ்மீனுடைய ஒரு பரக்கத்து அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தது. அதாவது அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனிலே எதை கொண்டு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றானே ஆனால் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலத்தை கொண்டு ஆண்டவன் குர்ஆனை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கின்றது. அதாவது நரகத்தினுடைய வாசல்கள் 19, அதை அடைக்கக்கூடிய சக்தி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கின்றது. ஆகையினால பிஸ்மினை சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு துஷ்மனானாலும் நீங்கி போகும். பிஸ்மினை கொண்டு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் அது மேன்மையாகும். அதனால் தான் எதை செய்தாலும் பிஸ்மினை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லப்படுகின்ற. ஆகவே அன்புள்ள கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, அந்த பிஸ்மினுடைய பரக்கத்தை கொண்டு எவ்வளவோ பெரிய காரியங்கள் உலகத்தில் நடந்திருக்கின்றது. உதாரணமாக இந்த பிஸ்மினுடைய ஒரு பரக்கத்து எவ்வளவு சால சிறந்தது என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு கருத்தொன்று சொல்லி முடித்து அடுத்து அன்னை ராபியாவுடைய வரலாறை சொல்வோம். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நம்முடைய அன்னை பாத்திமா நாயகி அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கும் சில தோழி பெண்கள் இருந்தார்களாம். அப்படி தோழி பெண்களில் ஒரு யஹூதியுடைய மகள், கலிமா சொல்லாத ஒரு குஃபாருடைய மகள், அவர்களும் பிவி நாயகி அவர்களுக்கு தோழிப்பெண். அந்த தோழிப்பெண் சதா எந்த நேரமும் பிவி பாத்திமாவோடு அவர்கள் தோழியாக இணைந்து நடப்பார்கள், இருப்பார்கள், போவார்கள், வருவார்கள். அப்படி இருக்கும்போது பிவி பாத்திமாம்மா அவர்களை பார்த்து அந்த தோழிப்பெண் வேண்டிக் கொள்கின்றார், அருமை நாயகத்தினுடைய திருமகளே, பெண்களுக்கெல்லாம் அரசியே, பிவி பாத்திமாவே, நானும் உங்களோடு உற்ற சிநேகிதியாக தோழியாக இருக்கின்றேன் சில காலமாக. ஆகவே உங்களுடைய அமுதவாயால் எனக்கும் ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த யஹூதி குல பெண், கலிமா சொல்லாத பெண், பெண்மணி கேட்கின்றார் பிவி பாத்திமா இடத்துல. பெண்களுக்கெல்லாம் அரசியே, அருமை நாயகத்தினுடைய அன்பு மகளே, எனக்கும் நீங்களும் நசீகத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார். கேட்டபொழுது பிவி பாத்திமா நாயகி அந்த பெண்மணிக்கு என்ன ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்களே, ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொடுத்தார். எதை நீ செய்தாலும் இதை நாமும் சொல்லாமலே அன்பு தோழியே, அருமை பெண்மணியே, நான் உனக்கு சொல்லித்தந்த இந்த ஒரு உபதேசத்தை நீ மறந்துடாத. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், உண்ணும் போதும், உறங்கும் போதும், குடிக்கும் போதும், எந்த ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்யும் போதும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் நீ மறந்துடாத, இதை உன்னுடைய மனதில் பதித்துக்கோ என்று பிவி பாத்திமாமா சொல்லி கொடுத்தாங்க. அதுபோல அந்த யஹூதி பெண் சதா எந்த நேரமும் எந்த நிமிஷமும் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வாசகத்தை மறப்பதில்லை. உண்ணும் போதும், உறங்கும் போதும், தண்ணீர் குடிக்கும் போதும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதை சொல்லிக் கொள்வார்கள். அதே நேரத்தில் ஒரு நாள் அன்று அந்த பெண்மணியினுடைய தாய், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள், குடிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்போ உடனே அந்த பெண்மணி ஓடி சென்று தண்ணீர் எடுப்பதற்குரிய பாத்திரத்தை எடுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த பாத்திரத்தை எடுத்து பிஸ்மில்லா சொல்லி தண்ணியை வார்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக தாயோட கையில் கொடுத்தது. கொடுத்த உடனே அந்த தாய்க்கு பார்த்தாங்க, ஆஹா, இது 4வது வேதத்தில் உள்ள பிஸ்மில்லா, இது இங்கே எப்படி வந்து நுழைஞ்சுது,
என்று அந்த தாய் மனசிலே ரொம்ப வேதனைப்பட்டு உன்னை மகளை பார்த்து சொன்னாங்க, அம்மா நான் உன்னை பெத்த தாய், அதனால நான் உன்னை சொன்ன வார்த்தையை கொண்டு நான் பொறுத்து கொண்டேன், சகித்து கொண்டேன். இதே வார்த்தையை உன் தகப்பன் காதில் கேட்டால் உன்னை ஒரு நிமிஷம் கூட உயிரோடு வைக்க மாட்டான். ஆகையினால இன்னையோட இந்த பிசுமீனை மறந்துடுறான். அந்த பொண்ணு மறந்துதா? மறக்கவில்லை. காரணம் பாத்திமா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி மறக்க முடியும்? அந்த பெண் மறக்கலை. அதே போன்று ஒரு நாள் அந்த பெண்மணியினுடைய தகப்பன், அதாவது வெளியிலே சென்றவன், ரொம்ப தாகத்தோடு வீட்டுக்கு வருகின்றான். வந்தவன் தன்னுடைய அன்பு மகளை பார்த்து, கண்ணான கண்மணியே என் தன் மகளே, கல்பு குகந்ததொரு திருமகளே, கொஞ்சம் தந்திடுங்கள் திருமகளே. யகுதி வீட்டுக்கு வந்தான், மகளை கூப்பிட்டு, அன்பு மகளே, என்னுடைய நேசமுள்ள மகளே, எனக்கு தாகம் அதிகமாக இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். உடனே அந்த மகள் ஓடி சென்று அது போன்று விசுமீனை சொல்லி செம்பை எடுத்து விசுமீனை சொல்லி தண்ணியை வறுத்து கொண்டு வந்து தகப்பனுடைய கையில கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி கொடுத்தது. உடனே அந்த யகுதி கையில வாங்கியதும் அவன் கண்கள் அப்படி சிவந்து தன்னுடைய மகளை கடும் சினம் கொண்டு பார்த்து செம்ப தூர எரிந்து விட்டான். மகளே, இப்ப என்ன சொன்ன நீ? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது நாலாவது வேதத்தில் உள்ள பிஸ்மி ஆச்ச, இது நீ எப்படி கற்றுக்கொண்டா? ஆகையினால உன்னை நான் மகள் என்ற முறையில் நான் இப்போ உன்னை மன்னிச்சிடுறேன். இனி மேலால் இந்த வார்த்தை உன் நாவல வரவே கூடாது. ஆகவே இந்த பிசுமீனுக்குரிய நபி இருக்கிறாரே, அந்த முஹம்மது, அவருக்கும் நமக்கும் இடையில போட்ட துரும்பு கூட ஆவாது. அப்பேற்பட்ட பகைவராக இருக்கக்கூடிய நாமோ அவங்களுடைய பிசுமீனை சொல்லுதா என்று தன்னுடைய மகளை கடிந்து கொண்டான், சினந்து கொண்டான், கோபம் கொண்டான். ஆனால் எவ்வளவு கோபப்பட்டாலும் சினந்தாலும் அச்சுறுத்தினாலும் அந்த மகள் அந்த பிசுமீனை மட்டும் மறக்கவில்லை. அப்படி மறக்காதபடி எந்த நேரமும் அதை சொல்லி வந்ததும் இதை பார்த்த அந்த யகூதி காபர் பார்த்தா, ஆஹா, நம்ம மக மறக்காது போலுக்க, இதனால் நம்முடைய குலத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆகாத ஒரு பெரிய அவப்பேர் வந்துவிடும், என்ன செய்யறது என்று சொல்லி உடனே ஒரு திட்டம் போட்டான். நம்ம மகளை எப்படியாவது கொண்டு போடணும், அதை தவிர வேற வழியே இல்லை, இல்லைன்னா அந்த பிள்ளை அந்த பிசுமீனை மறக்காது என்று தெரிந்த அந்த யகூதி காவர், அவன் வேண்டுமான காசு பணங்களை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போய் காட்டில் உள்ள வனத்தில் உள்ள வேடர்களிடத்துல பணங்காசை கொடுத்து சொன்னான், இந்த குடத்து நிறையா பாம்பு, தேளு, நட்டுவக்காளி, இது போன்ற பயங்கரமா உடைய விஷஜந்துக்களை பிடிச்சி இந்த குடத்து நிறைய அடைச்சி எங்கிட்ட தந்துடணும் சொல்லி கொடுத்தான். அதுபோல அந்த காட்டு வேடுவர்கள் காசு பணங்களை வாங்கி கொண்டு அதிபயங்கரமாவுடைய விசஜந்துக்களை பிடித்து அந்த குடத்துக்குள் அடைச்சி அந்த குடத்தினுடைய வாயையும் கட்டி அந்த யகுதிக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அதை வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்தான். கொண்டு வந்து தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்லுகின்றான், என்னுடைய அன்பு மகளே, உன்னை பெண் பார்ப்பதற்காக வேண்டி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருகின்றார்கள். ஆகவே நீ இன்று இரவு நல்ல விதமாக குளித்து முழுகி ஸ்நானம் செய்து புத்தாடை தரித்து இந்த குடத்துக்குள் அதிகமான ஆபரணங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நீ எடுத்து பூட்டி நீ தன்னை அலங்காரம் செய்து கொள் என்பதாக மகளுடைய கையில் கொடுத்ததும் அதே நேரத்தில் அந்த பெண்மணி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக ஏந்தி கையால் வாங்கிடுவார். தந்தை கொடுத்தோரி குடத்தை வாங்கி அதை பிசுமீனுடன் வைத்திடுவாள். தகப்பன் கொடுத்தான், இது நிறைய ஆபரணம் இருக்கு, இதை வாங்கி வச்சுக்கோ என்று சொன்னதும் பிஸ்மீனை சொல்லி அந்த பெண்மணி வாங்கிச்சு, பிஸ்மீனை சொல்லி கொண்டு போய் வச்சிருது. இரவு நேரம் தகப்பன் சொன்னது போல் நல்ல விதமாக குளித்து முழுகி நல்ல புழு, அதாவது புத்தாடைகளை எல்லாம் அணிந்து நல்ல விதமான முறையில் உஜீவனங்களை எல்லாம் உண்டு பசியாரி தகப்பன் சொன்னதை போன்று கதவை எல்லாம் அடைத்து விட்டு
அந்த குடத்தை தான் எடுத்து கொண்டு வந்து வைத்து அதில் ஆபரணங்கள் இருக்கிறது அணிந்து கொள்ளும் மகளே என்று சொன்னாங்க. அதுபோல் அந்த ஆபரணங்களை நாம் எடுத்து பூட்டிக் கொள்வோம் என்பதாக அந்த பெண்மணி அந்த குடத்தை கெட்டியிருக்கின்ற அந்த அந்த கெட்டியிருக்கக்கூடிய அதை நீக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த குடத்தினுடைய வாய்க்கட்டை நீக்கினார்கள். அந்த குடத்துக்குள் கையை விடும்போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த குடத்துக்குள் தானே கையை விட்டதும் அந்த பிஸ்மியினுடைய ஒரு பரக்கத்தை கொண்டு அங்கு எப்பேற்கொற்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆனால் பிஸ்மியினுடைய பரக்கத்தால துஷ்மன்கள் மாறிடுமாம். இறைவனது திருநாமத்தால் அதில இருந்ததொரு ஞாபகத்தெல்லாம் நாமத்தால் ஆபத்தெல்லாம் நீங்கிடுமாம். சுபஹானல்லாஹ். பிஸ்மியினுடைய ஒரு பரக்கத்தை கொண்டு அந்த பெண்மணி அந்த குடத்துக்குள் கைவிட்டது, அதில் இருந்த துஷ்மன்கள் எல்லாம் தூராய் போச்சு. அல்லாஹ்வுடைய திருநாமத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றான். அதில் இருந்த பாம்பு, தேழு, நட்டுவக்கால் இது போன்ற விசஜந்துக்கள் எல்லாம் மாறி அங்கு என்ன இருக்கின்றது, அதுக்கு பகரமாக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் அணியணியாக இருக்கின்றது. பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் அந்த குடத்துக்குள் இருக்கின்றது. அந்த பெண்மணி எடுத்தாள், தன்னை நல்ல விதமாக அழகுபடுத்தினாள், ஜீனத்தாக்கினாள். பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் பத்தாக்கு மாலை, பவுன் மாலை, முத்து மாலை, மோகன மாலை, மாங்காப் மாலை, தேங்காப் மாலை, இப்படி எத்தனையோ பலவிதமான பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆபரணங்கள் ஆகையினால் அத்தனையும் எடுத்து அணிந்து கொண்டு, அதாவது இள சந்திர சூரியனை போன்று அழகான கன்னி பெண்ணாக ஜோடித்திருக்கின்ற அந்த பெண்மணி அன்று காலை இந்த யகூதியும் யகூதியுடைய மனைவியும் அடுத்த உள்ளே படுத்துக்கிட்டாங்க. மக ராத்திரியே சுவாலி முடிஞ்சிருக்கும். குடத்துக்குள்ள இருக்க வேண்டிய பாம்பு மூச்சு விட்டாலே செத்து போவா. ஆக என்னால் காலையில் கொண்டு போய் நல்ல விதமாக அடைக்கிறணும் என்று சொல்லி அதாவது திட்டம் போட்டு இருந்த அந்த யகூதியும் யகூதியுடைய பெஞ்சாதியும் எழுந்திருச்சாங்க. உடனே தன்னுடைய மகள் மௌத்தாக இருப்பா என்ற எண்ணத்தோடு தந்தையும் தாயும் அந்த வீட்டுக்கு வருகின்றார். வந்து கதவை தான் தட்டுகின்றார், அம்மா மகளை என்று. உடனே அந்த பெண்மணி ஓடோடி வந்து கதவை திறந்திடுவாள், முகத்தையும் பார்த்திடுவாள். மகளுடைய முகத்தை பார்த்து அவன் மலைத்துமே நின்றிடுவான். நம்முடைய மகளாயிது சொர்க்கலோக கன்னியரோ, பிரமித்து நின்றிடுவான் அவன் எதுவுமே பேசாமலே. அப்படியே பிரமித்து போனா. கதவை திறந்ததும் மகள் தந்தையுடைய முகத்தை பார்த்ததும் அப்படியே தட்டுக்கெட்டு தடுமாறி அப்படி மெய்மேர்ந்து நின்று விட்டான். மகளா அல்லது மலக்கா அல்ல சொர்க்கலோகத்துடைய கன்னியா என்று அப்படியே திகைத்து நின்று விட்டான். அல்ல மகள் மௌத்தாகி மறுபுறமா வந்துட்டாளா, பேயா பிசாசா என்று பிரமித்து போனான். அதே நேரத்தில் மகள் சொல்லுகின்ற, தந்தை என்ன இப்படி பார்க்கின்றீர்கள், ஆச்சரியமாக பார்க்கின்றீர்களே, மலைத்து நிற்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்க உடனே அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகின்றான், அம்மா என்னுடைய அன்பு மகளே, என்னுடைய ஆறுயிர் கண்மணியே, நான் இரவு நேரத்தில் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து கொடு. அன்பு மகளே, நான் தந்த அந்த குடத்துக்குள் என்ன இருந்ததென்றால், நீ நாலாவது வேதத்தில் உள்ள பிஸ்மீனை அடிக்கடி ஓதி வந்ததினால உன்னை கொன்றுவிட வேண்டும் என்று அந்த குடத்துக்குள் பயங்கர விஷஜந்துக்களை அல்லவா நாங்கள் அடைத்து வைத்து தந்தேன். அப்படி இருக்க மகள், அது எப்படி இவ்வாறு உனக்கு நகையாக மாறியது என்று கேட்கும்போது அந்த பெண்மணி பதில் சொல்லுகின்றது, அன்பு தந்தையே, அதாவது அந்த நாலாவது வேதத்தில் உண்டான அதிலையும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கின்ற அன்னை பாத்திமா நாயகி அவங்களுடைய வாயினால் எனக்கு சொல்லி தந்த அந்த மாபெரும் பொக்கிஷமாகிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமத்தினுடைய மகிமை கொண்டு அந்த பயங்கர விசஜந்துக்கள் எல்லாம் மாறி
நான் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களாக காட்சியளிக்கின்றது என்று அந்த பெண்மணி சொன்னது. இதை கேட்டவுடனே அந்த யகூதி காபருடைய உள்ளத்திலே திடுக்கம் ஏற்பட்டுவிட்டது, பயம் ஏற்பட்டுவிட்டது. அவனுடைய மனதிலே இருந்த அந்த இருள் விலகிவிட்டது. அல்லாவுடைய அருள் அவனுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது. அம்மா, இறைவனுடைய அந்த ஒரு திருநாமத்திற்கு இவ்வளவு பெரிய மகிமை என்று சொன்னார். உண்மையிலேயே அவர்களுடைய மார்க்கத்தில் அந்த மெய்யான லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை சொல்லி பரிபூர்ணமான முறையில் நாம் அவங்களுடைய மதத்திலே சேர்ந்து விடுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் இதைவிட மேலான ஒரு தரஜாவை, இதைவிட மேலான ஒரு அந்தஸ்தை நாம் அடைய முடியும் என்ற மன நிறைவு கொண்டு யகூதியும் யகூதியுடைய மனைவியும் அவர்களுடைய மகளுமாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பதாக தான் வந்து நடந்த விவரத்தை சொல்லி அவங்களுடைய கரம் பிடித்து கண்ணிலே வைத்து அந்த யகூதியாக கூடியவர் கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிடுவாரு. இவ்வாறு அவர்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கலிமாவை சொல்லி அவர்கள் ஈருலகத்தினுடைய வெற்றியை பெற்றார்கள். ஆகவே இதனுடைய ஒரு மகத்துவத்தை, இதனுடைய மாபெரும் ஒரு தத்துவத்தை நாம் எதிலிருந்தும் தெரிந்து கொள்கின்றோமே ஆனால் அன்னை ராபியத்துல் பசரியா அந்த தாய் அவர்கள் தனியாக இருட்டிலே இருந்து வந்தவர்களோடு அவர்கள் அதாவது மார்க்க சம்பந்தமா உடைய ஞான உபதேசங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இருட்டான நேரத்தில் தன்னுடைய விரலிலே ஒளி உண்டாக்கினார்கள். அந்த ஒளி பிரகாசிப்பதற்கு என்ன காரணம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த பிஸ்மியினுடைய ஒரு பாக்கியத்தை கொண்டு. ஆகவே இப்படி அவர்கள் அன்று காலை முழுவதும் இறைவனுடைய பயபக்தியோடு இறைநேசர்களாக கூடியிருந்து இறைவனுடைய மெய்யன்பை பற்றி ஞான உபதேசங்களை பற்றி பேசி முடித்தார்களா? இப்படி ராபியாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. மீண்டும் ராபியத்துல் பசரியா அவர்களுடைய வீட்டிலே தன்னந்தனியாக இருக்கின்ற போது இடைவிடாது அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் அதாவது இடைவிடாதபடி ஏழு தினங்களாக நோன்பாக இருந்திடுவார் ராபியாவும். இறைவனுடன் நோன்பாகவே அவர்கள் ஏழு நாளாயிருக்கும் போது உண்ண உணவும் இல்லை, குடிக்கவும் தண்ணீர் இல்லை. ராபியத்துல் பசரியா இடைவிடாது ஏழு நாள் நோன்பாக இருந்தார்களா? இரவு பகலாக அன்ன ஆகாரங்கள் அருந்தாதபடி, தண்ணீர் குடிக்காதபடி இப்படி ஏழு தினங்கள் அந்த அம்மா நோன்பாக இருக்கின்றார்கள். அவங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஆகாரமும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு இடத்தில் நின்றும் அவர்களுக்கு அரியாபுரத்தில் நின்றும் உணவு வருகின்றது. வந்த உணவை அவர்கள் அதை பதனப்படுத்தி வைத்துவிட்டு ராபியா அம்மா நோன்பு திறந்துவிட்டு தனக்கு வந்த உஜீவனத்தை உண்ண வேண்டும் என்று வீட்டுக்குள் வந்து உஜீவனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பூனையாக கூடியது அங்கு வைத்திருந்த அந்த உஜீவனத்தை கொட்டிவிட்டது. அது பூமியிலே கவிழ்ந்து சிந்திவிட்டது. இதை பார்த்த ராபியா அம்மா சற்று வியந்தார்கள். மறுகணம் குடிப்பதற்கு தண்ணீரை எடுத்து குடிப்போம், அதையாகில் நாம் பசி தீர்த்து கொள்வோம் என்று அந்த தண்ணீர் பாத்திரத்தை கையில் எடுத்தார்கள். அதுவும் தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. உடனே ராபியா அம்மா நினைத்தார்கள், இறைவா இது என்ன ஒரு காரணம் என்று. உடனே அவர்களுக்கு அசிநீதி பிறக்கின்றது.
தாபியாவே, உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்கா என்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லவே இல்லை. அதே நேரத்தில் தாபியாவே, உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும், இன்னொரு எண்ணத்துக்கு உங்களுடைய மனதிலே இடம் கிடையாது. ஆகையினால ஒன்று இறைவனுடைய அதாவது பயமும் பக்தியும் தான் உங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டுமே அல்லாது துனியாவுடைய எண்ணம் அங்கே வருமேயானால் இரண்டுக்கும் அங்கு இடம் கிடையாது என்று ஒரு அசிரீதி பிறக்கின்றது. உடனே அந்த ராபியா அம்மா சுஜூதிலே விழுந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்களாம். ஆகவே இவ்வாறு அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் இதுபோன்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அப்பெயர்கொற்ற அந்த இறையின்பத்திலே இறைவனுடைய பேரின்பத்திலே நேரத்தை கழித்து வருகின்ற அந்த ராபியத்துல் பசரியா ஒரு நாள் அன்று தன்னுடைய வீட்டிலே இருந்து அவர்கள் கையினாலேயே சமைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி சமைத்துக் கொண்டிருக்கும் போது அதாவது மாமிசத்தை கரியை ஆக்குவதற்காக வேண்டி அதை துப்புரவு செய்து கழுகி அதை அடுப்பிலே போட்டு அந்த இறைச்சியை ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அங்கே யார் வருகின்றார்களே ஆனால் இன்னும் மாபெரும் மாமேதையாகிய இன்னும் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலேஹி அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். வந்தவுடனே இரண்டு பேர்களும் தனியாகத்தானே இருந்து இறைநேச செல்வர்களாகி அவர்கள் ஞான உபதேசங்களை பற்றி ஞான வழிபாடுகளை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருந்து அவர்கள் பேச்சை முடித்துவிட்டு உணவு வருந்துவதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் உண்டான உஜீவனத்தை கொண்டு வந்து இரு பேர்களும் தான் பசியாறுவதற்கு ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் அப்பந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆஹா, நாம் அடுப்பில இறைச்சியை கூட்டி நாம வைத்தோமே, அது என்ன நிலையானதோ தெரியவில்லையே என்று அந்த ராபியா அம்மா ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுப்பிலே வைக்கப்பட்ட அந்த இறைச்சியாக கூடியது அறுசுவையோடு சாப்பிடுவதற்கு பக்குவமான முறையிலே ரொம்ப சுவையாகத்தானே சமைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் கொண்டு வந்து இருவர்களும் தானே உண்டு பசியாறினார்கள். ஆனால் எவ்வளவோ நாட்கள் சாப்பிட்ட உணவில் நின்றும் அன்றைக்கு அவர்கள் சாப்பிட்ட உணவு ரொம்ப சுவையாகவும் ரொம்ப அவங்களுடைய மனங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய முறையிலே அந்த உணவு அமைந்திருந்ததா. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய மனங்களிலும் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது ராபியத்துல் பசரியா அந்த தாய் அவர்கள் பெண்மணிகளில் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பெற்றவர்கள், எவ்வளவு பெரிய ஒரு தக்குவாவை பெற்றிருக்கின்றார்கள், ஆண்டவனுடைய ஒரு பேரின்பத்தை எவ்வாறு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாமும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முறையில் உலகத்தில் தாய்மார்களுக்கு ஆண்டவன் தனிப்பெரும் ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆண்களில் தான் அவுலியா உண்டு, பெண்களில் அவுலியா கிடையாது என்பதாக அல்ல. அந்த பெண்களிலும் அவுலியாக்கள் உண்டு என்ற ஒரு உண்மையை உலகினுக்கு எடுத்து காட்டிட ராபியத்துல் பசரியா, ராபியத்துல் அதவியா, ரைஹானத்துல் மிசரியா இப்படி பெண்களுடைய அணியில ஏழு பெண்கள் அதாவது அவுலியாக்களுடைய அந்தஸ்தை பெற்று வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஆகவே அப்பெயர்கொற்ற அந்த தாய் குலத்தின் வழிவந்த தாய்மார்களாகிய நாமளும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் எப்படி நடக்கின்றோம், எப்படி இறைநேசத்தை பெறுகின்றோம், எப்படி நாமல் உலக வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், நம்முடைய கணவன்மார்களுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத் என்ன, தாய் தந்தைகளுக்கு செய்யக்கூடிய அந்த நற்பணி என்ன என்பதை பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையிலே அந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் இரவு நேரங்களில் ஒரு நிமிஷமாயில்ல அவர்கள் வீண் நேரத்தை கழிக்கவே மாட்டார்களா. இரவு நேரங்களில் தனியாக இருந்து தன்னந்தனியாக இருந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருப்பார்களா. அப்படி இருக்கின்ற ஒரு நாள் அந்த தாய் அவர்கள் மீண்டும் அவங்களுடைய மனதில் என்ன நினைக்கின்றார்களே ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் செல்வதற்கு முன்னாலே இனி ஒரு முறை அந்த புனிதமாவுடைய கபாவை, அந்த புனிதமாவுடைய இறை இல்லத்தை காண வேண்டும், நாம் ஹஜ்ஜியுடைய கடமையை நிறைவேற்றி வர வேண்டும் என்று அதுபோன்று அந்த தாயவர்கள்
அந்த ஹஜ்ஜுடைய நாள் வந்ததும் அதே போன்று தானும் தன்னுடைய அதாவது ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து தன்னுடைய பிரயாண செலவுக்கு வேண்டிய காரியங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜாமான்களை ஏற்றிச் செல்வதற்கு ஒரு கோவேறு கழுதையைத்தானே அவர்கள் கொண்டு வந்து அதன் மீது தன்னுடைய ஜாமான்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு தானும் தன்னுடைய சகாக்களும் கூட்டத்தார்களுமாக ஒன்றுபட்டு மக்கமா நகரத்துக்கு செல்ல வேண்டும் என்று வழி நடந்து வந்திடுவார்கள் வல்லவன் கிருபையினால். ஹஜ்ஜு செய்ய வேணுமென்று அந்த ஹஜ்ஜாளிகள் அனைவர்களும் வருகின்ற வழிதனிலே வல்லவன் கிருபையினால் வரக்கூடிய வழியில அங்கு என்ன ஒரு காரணம் நிகழ்கின்றதையானால் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களுமாக ஒரு இடத்திலே தங்கி இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் முடித்து கொண்டு மீண்டும் அந்த இடத்தை விட்டு பயணப்படுகின்றார்கள். அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் அங்கு என்ன ஒரு நிகழ்ச்சி, இவர்கள் ஜாமான்களை எல்லாம் ஏற்றி கொண்டு வந்தார்களே கோவேறு கழுதை, அந்த கழுதையாக கூடியது அந்த இடத்தை விட்டு பிரயாணப்படக்கூடிய நேரத்தில் அந்த கழுதை அப்படியே விழுந்து அது இறந்து விட்டது, அந்த கழுதை மரணித்து விட்டது. உடனே ராபியா பசரி அதாவது நம்முடைய ஜாமான்களை ஏற்றிச் செல்லக்கூடிய நம்முடைய கோவேறு கழுதை இறந்து விட்டது என்று மனதிலே வருந்தியவர்களாக இருக்கும் போது அதே நேரத்தில் மற்றுள்ள கபீலாக்கள் வந்த அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், தாய் அவர்களே நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம், அதாவது எங்களுடைய ஒட்டகங்களில் எங்களுடைய குதிரைகளில் உங்களுடைய ஜாமான்களையும் ஏற்றிக்கொண்டு நாம் மக்காவுக்கு செல்வோம் என்பதாக சொன்னார்கள். அதே நேரத்தில் பீவி ராபியாம்மா சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வரவேண்டிய வழியிலே என்னுடைய கழுதை இறந்துவிட்டது, ஆகையினால் நீங்கள் எல்லாரும் செல்லுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் தான் இருந்து ராபியாம்மாவாக கூடியவர்கள் இறைவனிடத்தில் தான் வேண்டுகின்றார்கள், ஐயா என்னுடைய பிரயாணத்தில் எந்த விதமாவுடைய தடையும் இல்லாது நான் செய்யக்கூடிய அந்த இறுதி கடமையை நிறைவோடு செய்வது செய்து வருவதற்கு நீதான் எனக்கு துணை புரிய வேண்டும் என்று அன்போடு வேண்டி நின்றார் அந்த அன்னையான ராபியாவும். பத்தினியா ராபியாவும் அவர்கள் படைத்தோனி வேண்டி நின்றார் பசரி அந்த அம்மா உள்ள உறுதியோடு உள்ள தூய்மையோடு இறைவனை வேண்டினார்கள். மறுகணம் ஆண்டவனுடைய ஒரு குதிரத்தை கொண்டு இறந்த அந்த கோவேறுகள் அதை மீண்டும் உயிர் பெற்றெழுந்ததாம். எழுந்தவுடனே மன திருப்தி கொண்ட அந்த தாய் மீண்டும் தன்னுடைய ஜாமான்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்களா. பெரியோர்களே தாய்மார்களே சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அல்லாவுக்காக வேண்டி யார் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்களோ, அல்லாவுக்காக வேண்டி யார் இந்த உலகத்தில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுடைய துவாவை அவர்களுடைய வேண்டுதலை அல்லாஹு தஆலா ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றார். அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது, எந்த விதமாவுடைய சந்தேகமும் கிடையாது. உதாரணமாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அதாவது சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபியினுடைய இது போன்று அவர் ஏறி சென்ற ஒட்டகம் இறந்துவிட்டது. இறந்தவுடனே பிரயாணம் தடைபடுகின்றது, மற்றவர்களெல்லாம் அந்த யுத்தத்திற்காக வேண்டி பயணப்பட்டு போய்க் கொண்டிருக்கின்றார்கள், இவர் ஏறி செல்லக்கூடிய அந்த வாகனம் இறந்துவிட்டது. உடனே அந்த பெரியார் அந்த இடத்திலே இரண்டரை காயத்து தொழுது அல்லாஹ் இடத்திலே வேண்டுகின்றார், இறைவா
நான் செல்லக்கூடியது என்னுடைய காரியத்திற்காக அல்ல, என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல. இறைவா, உனக்காக, உன்னுடைய ரசூலுக்காக, உன்னுடைய தீனுக்காக நான் செல்லக்கூடிய பயணத்தில் ஏறி வந்த வாகனம் இறந்துவிட்டது இறைவா. ஆகவே என்னுடைய பயணம் தடைபடக்கூடாது. நான் அந்த வெற்றிகரமாகிய போரில் சென்று நானும் அதாவது வீரத்தோடு போரிட்டு நான் திரும்பி வர வேண்டும். அதற்கு என்னுடைய ஒட்டகம் உயிர் பெற்றிட வேண்டும் என்று அந்த சஹாபி வேண்டிக் கொண்டார்கள். அதுபோன்று மறுகணம் அந்த இறந்த ஒட்டகம் மீண்டும் உயிர் பெற்றெழுந்தது. அதுபோன்று தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள் அந்த அதா சஹாபி அவர்கள். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நிச்சயமாக அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும், அல்லாவுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற அவரவர்களுடைய உண்மையான செயல்களையும் அல்லாஹு அறிந்தவனாக இருக்கின்றான், அவன் தெரிந்தவனாக இருக்கின்றான். அவன் மனிதர்களுடைய நடையை பார்க்கவில்லை, உடையை பார்க்கவில்லை, அவர்களுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை, ஆடாம்பரத்தை பார்க்கவில்லை. அந்த இறைவன் எதை பார்க்கின்றானேயானால் அவரவர்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். அவரவர்களுடைய உள்ளத்தில், அவர்களுடைய மனத்தில் எது நிறைந்திருக்கிறது என்பதை ஆண்டவன் பார்க்கின்றான். ஆகையினால அதுபோன்று அக்காலத்தில் வாழ்ந்த அந்த பெரியார்கள் சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்திலே அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் நிறைந்திருந்தார்கள், அல்லாது வேறொன்றுமல்ல. ஆகவே இக்காலத்தில் வாழக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் எது நிறைந்திருக்கிறது என்பதை பற்றி நாமே எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்று அந்த ராபியத்துல் பசரிய அந்த தாய் அல்லாவுடைய ஒரு இபாதத்தை செய்து கொள்வதற்காக, அதாவது அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த பயணத்தில் இறந்து போன கோவேறுகளை மீண்டும் உயிர் பெற்றெழுந்தது. எழுந்த உடனே அந்த தாய் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அந்த ஹஜ்ஜாளிகள் கூடவே போய் சேர்ந்து அதுபோன்று தன்னுடைய பிரயாணத்தை வெற்றிகரமாக முடித்து அதுபோன்று கஃபாவுக்கு சென்று அந்த இறுதி ஹஜ்ஜியின் தான் நிறைவேற்றி கொண்டு அந்த அன்னை ராபியா அம்மாவாக கூடியவர்கள் அன்போடும் பண்போடும் தானே மீண்டும் திரும்பி தன்னுடைய சொந்த பதியாகிய, அதாவது சொந்த பதியாகிய பசராவில் தானே வந்து தங்கி இருந்து அந்த இறைவனை தானே அல்லும் பகலுமாக வணங்கி வந்தால் அருமை பொருந்தியதோ ராபியாவும் ராபியா அம்மாவாக கூடியவர்கள் இரவு பகலாக எந்த நேரமும் இறைவனுடைய வணக்கத்திலே ஈடுபாடுடையவர்களாக, இறைவனையே அவர்கள் எந்த நேரமும் துதித்தவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய நேரத்தில் ராபியா அம்மா அவர்களுக்கு வயோதிக தன்மை அதிகரித்து விட்டது. அந்த வயோதிக தன்மை அதிகரித்ததும் அவர்களுடைய உள்ளத்தில், அவர்களுடைய மனத்தில் அந்த ஈமான் பிரகாசமாக கூடியது ஜோதிமயமாக சுழல்விட்டு, அதாவது இறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுடைய இல்லத்திலேயே, அவர்களுடைய வீட்டில அவர்களிடத்தில் நசீகத்து பெறுவதற்காக அந்த ஆன்மீக அந்த சக்தியை அடைவதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் அங்கே கூடியிருந்தார்களாம், நிரம்பியிருந்தார்களாம். அப்படி நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ராபியா அம்மா சொல்லுகின்றார்கள், என்னுடைய நேசர்களே, என்னுடைய அதாவது அன்பர்களே, நண்பர்களே, நீங்களெல்லாம் என்னை விட்டு கொஞ்சம் நீங்கி நீங்கள் தனித்திருக்க வேண்டும். அதாவது என்னுடைய இறுதி காலம், என்னுடைய ஒரு அதாவது கடைசி நேரம் எனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால நீங்கள் எல்வேறும் என்னை விட்டு சற்று பிரிந்திருக்க வேண்டும் என்று அன்னை ராபியா அம்மா சொன்னார்கள். அது கேட்டவுடனே அதுபோன்று அங்கு கூடியிருந்த ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியானார்கள். வெளியான உடனே அந்த ராபியா பசரி அந்த தாயவர்கள் கதவுகளைத்தானே தாளிட்டு அவர்களுடைய இல்லத்துக்குள் இருக்கின்ற நேரத்தில் அங்கு எப்பேற்கொற்றவர் நிலைமை ஏற்படுகின்றதையானால் அந்த இறுதியான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்னும் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ராபியா அம்மாவுடைய வீட்டுக்குள் தானே வந்து இறங்கியதும், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையைத்தானே கண்டதும் அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் உள்ள தூய்மையோடும்
மன நிறைவோடும் என்ன சொல்லுகின்றார்களேயானால், யா யத்துஹன்னபுசுல் முத்துமையின்னா இருஜி இலா ரப்பிக்கு என்று அந்த அம்மாள் அல்லாஹ்வுடைய அந்த வேத வாக்கியத்தை ஓதிக்கொள்கின்றார்கள். என்னுடைய உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ரூஹாவுக்குரியது அந்த ஏக பராபரனாகிய அல்லாவின் பக்கத்தில் அது எந்த விதமாவுடைய குறைவில்லாதபடி நிறைவாக திரும்பட்டும் என்று அந்த தாய் அவர்கள் தன்னுடைய வாயார புகழ்கின்றார்கள். புகழ்ந்த மறுகணம் அதுபோன்று அன்னை ராபியா உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ரூஹாக கூடியது அதுபோன்று அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்ளுகின்றார்கள். அவங்களுடைய ரூஹு பிரிகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிரிந்தவுடனே அங்கு அமைதி நிலவுகின்றது. சப்தங்கள் எதுவுமே இல்லாதபடி அமைதியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சூழ்ந்திருந்தவர்களெல்லாம் ஓடி வந்து தாளிட்டிருக்கின்ற கதவை திறந்து வீட்டுக்குள் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு எப்பேற்பட்ட காட்சியை காணுகின்றார்களேயானால், அந்த இறைநெறி செல்வியாகிய ஆண்டவனுடைய நேசத்தை பெற்ற அந்த ஆத்மீக ஜோதியாக கூடியது அணிந்து விட்டது. அது அமர ஜோதியாகிவிட்டது. அன்னை ராபியாவாக கூடியவர்கள் இந்த பனாவான துன்யாவை விட்டு ஃபகால் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு அவர்கள் பயணப்பட்டு இறந்து விட்டார்கள். இந்த நிலை கண்ட அவர்களெல்லாம் தானே அவங்களுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்த தெய்வீகத்தன்மை பொருந்திய ராபியாமா நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்களே. ஒரு மாபெரும் ஆத்மீக ஞானம் பெற்ற ஒரு ராபியா அந்த தாய் அவர்கள் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று பார்த்தவர்கள், நின்றவர்கள், கண்டவர்களெல்லாம் கண்களங்கி அழுதிடுவார், கண்ணீர் விட்டு சொல்லிடுவார். அற்புத முகத்தை பார்த்து பேரொளி வாயிலங்குகின்ற அவர்களுடைய முகத்தை பார்த்து இந்த விதமாக அந்த தாய் அவர்களுடைய ஒரு மௌத்தையும் அவங்களுடைய தீதாரையும் பார்த்த அந்த பஷரா நாட்டு மக்கள் எல்லாம் மனதிலே வியப்புற்றார்கள். மாபெரும் ஒரு ஜோதி அணைந்து விட்டது. ஆத்மீக ஜோதி, தெய்வீக ஞானம் பெற்ற ஒரு பேரொளி அணைந்து விட்டது என்று அந்த பஷரா நாட்டு மக்கள் எல்லாம் மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு துயரத்தோடு அவர்களெல்லாம் ஒன்றுபட்டு அன்னை பசரியா அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி சடங்குகளை முடித்து கழுகி குளிப்பாட்டி கவனிட்டு செய்யக்கூடிய முறைகளை முறைப்படி செய்து முடித்து அவர்களை எடுத்துக்கொண்டு, அதாவது அவர்களை அடக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு கொண்டு போகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அன்னை ராபியா அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்த ஒரு வருஷம், அதாவது ஹிஜிரி 435 வருஷம், கிபி 752 வருஷம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்று அவங்களுடைய வரலாறிலே கணக்கிடப்படுகின்றது. அப்படி மறைந்த அந்த மாபெரும் மகத்துவம் தங்கிய அந்த ஞான ஜோதியாகிய ராபியத்துல் பசரியா அவர்களை, அதாவது இன்னும் அந்த ராபியா அம்மா அவர்களை எங்கே கொண்டு போய் நல்லடக்கம் செய்தார்களேயானால், பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் கிழக்காக சைதா என்று சொல்லக்கூடிய ஒரு குன்றின் மேல் அவர்களை கொண்டு போய் அவர்களுக்காக குறிப்பிட்ட இடத்தில் நல்லடக்கம் செய்தார்கள். அன்னை அவர்களை அந்த இடத்தில் கொண்டு போய் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முடித்தார்கள். அப்படி அந்த மாசற்ற ஜோதியாகிய இன்னும் பெண்களில் தெய்வீக சக்தி படைத்த இன்னும் ஆண்டவனின் நேசத்தையும் ஆண்டவனின் பேரருளையும் பெற்ற
அந்த பேரொழிவு பெற்ற அந்த பெண்மணியாகிய ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய தாய் அவர்களுக்கு அந்த பசரா நாட்டு மக்கள் எல்லாம் துவா செய்தார்கள். ஆகவே இன்னும் அந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் தனி சிறப்பு பெற்றவர்களாக, இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்களாக, இறைவனுடைய அன்பை பெற்றவர்களாக இந்த ஆத்மீக ஞானத்தை பெற்று அழியாத உலகிற்கு சென்றார்கள். ஆகவே அன்னார் அவர்கள் இந்த முறையில் உலகத்தில் நடத்தி காட்டிய ஒவ்வொரு ஆன்மீக வாழ்க்கையும், அவங்க நடத்தி காட்டிய இந்த தெய்வீக தன்மையும், அதாவது நம்மோன்ற பெண்மணிகள் இந்த உலகத்தில் நம்மளை பார்த்து பின்பற்றி நடக்க வேண்டும், நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்று முன்மாதிரியாக வழிகாட்டியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள். வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். ஆகவே அன்புள்ளம் கொண்ட அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இந்த ராபியத்துல் பசரியா அந்த அன்னை அவர்களுடைய ஒரு சரித்திர சிறப்பு இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது. ஆகவே அருமை பெண்மணிகளே, அருமை தீன்குல தாய்மார்களே, சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த பொய்யான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மெய்யாக கருதி, அற்பமான சொற்பமான இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பெரிதாக கருதி, நம்மளுடைய மனதில இந்த அநாகரிகமான இந்த காலத்தில் நம் மனம் போன்று நாம் நடப்போமே ஆனால் நாளை மாஷராவில மறு உலக வாழ்க்கையில, அதாவது பெண்மணிகளுடைய வரிசையில பிவி பாத்திமா நாயகி அவர்களுடைய முந்திக்காவல் நமக்கு எவ்வாறு கிடைக்கும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அதுபோன்று அந்த அன்னை பாத்திமா நாயகி அவர்களுடைய முந்திக்காவல் நாமளுக்கு கிடைக்க வேண்டுமையானார், அவங்களுடைய சவாயத்தை பெற்று நாம் சிறப்பான முறையிலே, அதாவது சொர்க்கம் புகுத வேண்டுமையானார், இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்தித்து செயல்பட்டு நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற இது போன்ற தீய குணங்களை விட்டு நீங்கி நம்முடைய தீனுக்கும் நம்மளுடைய மார்க்கத்துக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் வழிகாட்டியாக ஒவ்வொரு தாய்மார்களும் திகழ வேண்டும், அவர்களெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று வாழ்க்கையை நடத்தி சென்ற அன்னை ராபியத்துல் பசரியாவுடைய சரித்திரத்தை இது நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தாய்மார்களும் உள்ளத்திலே இது போன்ற ஒரு எண்ணத்தை பதித்தவர்களாக, வருங்காலத்தை மனதிலே நினைத்து, அதாவது தன்னுடைய அருமை சந்ததிகளை எந்த முறையில் நாம் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி உள்ளத்தில் எண்ணி பார்த்து, அதுபோன்று நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய வருங்கால சின்னஞ்சிறார்களுக்கு மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுத்து, மார்க்கத்தில் உண்டாவாகிய வேதங்களை அவர்களுக்கு போதித்துக் கொடுத்து, நல்ல ஒழுக்கங்களையும் உயர்ந்த பண்புகளையும் அல்லாஹ்வுடைய பயபக்திகளையும் அந்த சின்னஞ்சிறார்களுடைய உள்ளத்திலே பதியும்படி செய்து, நேர்வழி காட்டக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களாக இந்த உலகத்தில் நீங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும் என்று அன்னை ராபியா பசரியாவுடைய சரித்திர வரலாறில் நின்றும் இதனுடைய ஒரு படிப்பினையாக ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய உள்ளத்திலே நீங்கள் இதை மிகவும் பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக, இந்த சரித்திரத்தினுடைய வரலாறு அன்னை ராபியாவுடைய ஒரு சிறப்பு தங்கிய அந்த அன்னையினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது. ஆகவே இது நேர வரைக்கும் உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து சிறப்பாக அன்னை ராபியாவுடைய வாழ்க்கை வரலாறை அமைதியாக கேட்டிருந்த அத்தனை பேர்களுடைய உள்ளங்களிலேயும் இறை பக்தியும் இறை நேசமும் பெருகி, இதுபோன்று மெய்யடியார்களாகிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேரக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக